said Angrejia. Yes. Bhagavad Mission, Kudumba Uripinar Hill, Anivarakum, Yeravanera Vanakam. Your sister tell over a recording lower Sinna problem, and all over Rims or Random Side today. நமது குடும்ப உறுப்பினர்களை உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம சிந்தனை எடுத்திருக்கிறது, இன்னைக்கு இருக்கிற பேண்டமிக் சூழ்நிலைன்னு சொல்லி உலகமே பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்த, கொரோனா பற்றிய பயத்தை எதிர்கொள்வது எப்படி, நம்ம புரிதல் மூலமாக இந்த விஷயத்த நாம எப்படி பார்க்கணும், எப்படி பார்க்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, மிக மிக முக்கியமா இன்னைக்கு வந்து இத நாம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. புரிஞ்சுக்கிட்டா இந்த தேவையற்ற பயத்துல இருந்து விடுபட்டு நாம கொஞ்சம் ஃப்ரீ மைண்டோட நம்ம வேலைகளை பார்க்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதனால என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க வந்து எல்லா பயத்துக்கும் ஒரே ரோல் தான் நண்பர்களே. கொரோனா பயத்துக்குன்னு தனியா ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் இது அந்த அளவுக்கு ஒரு பெரிய போதாகரமாக மிகப்பெரிய அறையில சொல்லப்பட்டிருக்குது. அதனால நாம வந்து ரொம்ப எமோஷனல் ஆகி பலர் ரொம்ப டென்ஷன் ஆகி எல்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய ஃபோன் கால்ஸ் இது சொல்லுவோம் நான் அட்டன் பண்ணிட்டேன். அதையெல்லாம் தொகுத்து தான் இப்போ ஒரு விஷயமா டிஸ்கஸ் பண்ணலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். இப்போ நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நாம் இப்போ வந்து கொரோனா கிருமி அதை பற்றியெல்லாம் இப்போ நம்ம பேசவே வரல. இதை ஒரு சாதாரண ஒரு மனிதர் நிலையிலேருந்து நாம் எப்படி பார்க்கறது, எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் சிந்திக்க போகிறோம். நம்மளுடைய புரிதல் பார்வையில் இதை எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம். நான் இப்போ உங்ககிட்ட கேட்கறது என்னன்னா, நீங்கள் எல்லாருமே நம்ம இதில் வந்து இதை பற்றிய எல்லா வகையான நண்பர்களும் இருக்கீங்க, டாக்டர்ஸு, இன்ஜினியர்ஸ் எல்லா மாதிரியும் இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாமே ஒவ்வொரு கருத்துக்களில் ஒரு இதில் இருந்திருப்பீங்க. நம்ம புரிதலும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் இந்த கொரோனா பற்றிய பயத்தை எதிர்கொள்வது எப்படிங்கிறது உங்களுடைய நீங்கள் வந்து எப்படி எதிர்கொண்டுட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எதிர்கொண்டுட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்ல மாதிரி இருக்கா, ஒரு அதாவது மீடியா மித்ததெல்லாம் எப்படி இருந்தாலும் நாம வந்து ஒன்றும் அப்படி பெருசா டென்ஷனா இல்லை அப்படிங்கறத நீங்க உங்க நடைமுறையில சந்திச்சிருப்பீங்க நிறைய பேர். அந்த மாதிரி இருக்கவங்க உங்களுடைய இதை நீங்க எப்படி இந்த விஷயத்த பாக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணீங்கன்னா, பல பேர் பாவம் நண்பர்கள் ரொம்ப பயந்து ரொம்ப டென்ஷனா இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் இது வந்து ஒரு வெளிச்சம் மாதிரி, ஒரு வழிகாட்டி மாதிரி, ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரணுங்கிற நோக்கத்துல தான் இந்த டைட்டிலே நீங்க போட்டிருக்கேன். அதனால நீங்க இந்த கொரோனா பற்றிய பயத்தை எப்படி பாக்குறீங்க, எப்படி நீங்க ஃப்ரீ மைண்டா இருக்கிறீங்கிறத உங்க தகவல்களை கொஞ்சம் பரிமாறி சொன்னீங்கன்னா, பிறகு இது சம்பந்தமா நான் கொஞ்சம் விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி நான் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அதனால நீங்க யாரு இது சம்பந்தமான, இது வந்து நண்பர்களே நாம் வந்து நம்மள மாதிரி ஒரு டவுன் இடத்துல உட்காந்து இந்த மாதிரி பேசுறதுக்கு ஆளே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. அதனால என்ன சொல்றேன்னா, நம்மளால மட்டும்தான் இதை சிந்திக்கவே முடியும். அதனால என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லாரும் கொஞ்சம் வந்து இது வந்து ஒருத்தர் சொல்றது ஒருத்தர் கேட்கற மாதிரி கிடையாது, ஒரு ஷேரிங். நீங்க உங்க பாயிண்ட்ல இருந்து நீங்க வந்து இது இப்படி பாக்குறேங்கிறத சொல்லணும். நான் வந்து சேகரிச்சது இது வந்து ஒரு கருத்து பரிமாற்றமா தான் இருக்கணும் தவிர ஒரு மேடை ஸ்பெச்சா இருக்கிறத நான் விரும்பல. அதனால என்ன சொல்றோமா, நம்ம எல்லாம் ஒரு குழுவா நாம் ஒரு கேட்டடா இருந்து நாம் இந்த விஷயத்தை சிந்திக்கிறோம் அப்படிங்கிறதுனால நீங்க உங்க கருத்துக்களை வந்து ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, எப்படி நம்ம புரிதல் இந்த விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுதுங்கிறதுல உங்களுடைய கருத்து எதா இருந்தா நீங்க சொல்லலாம் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி உங்க கருத்துக்களை சொல்லுங்க. சங்கரி லட்சுமின்னு ஒரு அம்மா வந்திருக்காங்க. அம்மா நீங்க சொல்லுங்க. ஹலோ அண்ணா. ஆ வணக்கம். வணக்கம்ண்ணா. ஓ சங்கரி வணக்கம், வணக்கம் சகோதரி வணக்கம். வணக்கம். லட்சுமணன் டக்குன்னு எனக்கு தெரியல. வணக்கம், நல்லா இருக்கியம்மா?
நல்லா இருக்கேனா? ரொம்ப சந்தோஷம். சோ இந்த ஆப்டான இந்த தலைப்ப பார்த்தேனே, நம்ம ஆப்டா பேசக்கூடிய ஆளு தான் சொல்லிட்டு தான் வந்தேன். நீ தான் சொல்லணும், ஏன்னா உன் பாண்டி நான் நிறைய போன்ல பேசியிருக்கேன். நிச்சயமா எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, உன்னுடைய இதை சொன்னாலுமே ரொம்ப நல்லதுதான். ஓகே, எல்லாருக்கும் உபயோகப்படுங்கிறதுதான். கண்டிப்பா. ஆக்சுவலா நான் வந்து மார்ச் கடைசி வீக் வந்து கொஞ்சம் திருநெல்வேலி ஊருக்கு போயிட்டு வந்தேன். தவிர்க்க ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன். வர்ற வழியில பஸ்ல தான் டிராவல் பண்ணோம். அந்த பஸ்ல டிராவல் பண்ணிட்டு வந்த மூணாவது நாள்ல இருந்து எனக்கு லைட்டா வந்து ரன்னிங் நோஸ் இருந்தது. சிம்டம் ஒன்னு ஒன்னா டெவலப் ஆகி வாமிட்டிங் டிசென்ட்ரின்னு சொல்லி எமர்ஜென்சி வரைக்கும் என்னை வந்து காஃப் எல்லாம் இருந்து எமர்ஜென்சில போட்டாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து நான் சரவணனனுக்கு என்னால் பேசக்கூட முடியாது, அதனால வாய்ஸ் மெசேஜ் மட்டும் அனுப்புனேன். இப்படி எனக்கு கொரோனா பாசிட்டிவ் வந்திருக்குன்னா நான் என்ன பண்ணேன் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அண்ணன் ஒரு தெம்பா சொன்னாங்க, நீ கவலைப்படாம நாங்க ஐயா எல்லாருமே இருக்காங்க, நீ நிறைய வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் இது பண்ணியிருக்க, உன்னால நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு, நீ தைரியமா இரியுமா, வேற ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் நீ கடந்து வந்துருவேன்னு எனக்கு வந்து அப்படியே பக்கத்துல இருந்து தோலை தட்டி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இமிடியட்டா சரி ஓகே ஐயாவோட புரிதல் எடுத்துக்கிட்டேன். நான் எந்த கற்பனைக்கும் போகல, எந்த நியூஸையும் பார்க்கல, எனக்கு என் மனசு வந்து எல்லாம் நெகட்டிவாவே கொண்டு வந்து காட்டுது. அப்ப நான் ஒன்னே ஒண்ணுதான் நினைச்சேன், எமர்ஜென்சில இருக்கிறேன், எனக்கு பிபி கம்மியாயிடுச்சு, பல்ஸ் கம்மியாயிடுச்சு, எல்லாமே கம்மியாயிட்டு இருக்கு. சோ அந்த டைம் நினைச்சா ஓ இந்த ஃப்ளோலே இருப்போம், சரண்டர் பண்ணிரும், சரி இந்த வாழ்க்கை இப்படிதான் இருந்தா ஏத்துக்கிடும் அப்படின்னு நான் வந்து இப்படியே வந்து அதை சரண்டர் பண்ணிட்டேன். சரி என்னதான் நடக்க பாக்கலாம். நம்ம வந்து மனசுக்குள்ள அந்த போராட்டத்தை குறைச்சிக்கிட்டாலே நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா இருக்கும். ஸோ எனக்கு வந்து பாசிட்டிவ்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அப்படி படப்படன்னு வந்து ஒரு மாதிரி பேனிக் ஆனேன். இப்போ என் வீட்டுக்கார் சொன்னார், நீ பேனிக் ஆனேன்னா அவங்க கண்டிப்பா உன்னை வந்து மூச்சுல வந்து அது தெரியும், அவங்க எதுலையாவது கொண்டு போய் இது பண்ணிடுவாங்க, தயவு செய்து நீ ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கணும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அமைதியா இருந்து அப்புறம் சிடி ஸ்கேன் எடுத்து எல்லாம் எடுத்து 14 days குவாரண்டைன் முடிஞ்சது. ஸ்டில் வந்து பாசிட்டிவ் தான், இன்னும் நெகட்டிவ் ஆகல. ஆனா ஐயாவோட புரிதல் மூலமா என் மனசை வந்து நான் உள்ள போராட்டம் பண்ணாம இருந்ததே நான் வந்து வெளியே வந்ததுக்கு முதல் காரணம் நான் சொல்றேன். சோ நான் என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா இதுல ஒரு ஃப்ரெண்டு கூட கேட்டாங்க, கொரோனான்னு உனி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஷோரா இருக்கு, ஏன்னா வந்து எத்தனையோ தடவை சளி பிடிக்குது, எல்லாமே பிடிக்குது, ஆனா நம்மளால மூச்சு விடாம முடியாம நம்ம தவிச்சது கிடையாது. இப்ப கூட பாத்தீங்கன்னா என்னோட பேச்சுல லைட்டா வந்து மூச்சு வந்து கொஞ்சம் வாங்குற மாதிரிதான் இருக்கு, ஏன்னா யூஸ்வலா நான் இப்படி இருக்காது இருக்கு. சோ இதுல வந்து மூச்சு விடாத அளவுக்கு இதுல நான் எல்லார்கிட்டையும் சொல்றது என்னன்னா, விழிப்புணர்வோட இருங்க, ஆனா பயத்தோட இருக்க வேண்டாம். அது உங்களால என்ன ப்ரிகாஷன் எடுக்க முடியுமோ எடுங்க, ஆனா ஒண்ணு வந்துட்டா சரி இது இருக்குமோன்னு நினைச்சீங்கன்னா சந்தேகப்பட்டீங்கன்னா நீங்க போய் பாருங்க. சரி நேத்து ஏதோ சாப்பிட்டுருக்கோம், இன்னைக்கு ஏதோ சாப்பிட்டுருப்போம், அதனால வந்திருக்குமோ அப்படின்னு நாளை தள்ளும் போதுதான் அங்க இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாகுது. தயவு செய்து உங்களுக்கு டவுட் வந்தா போய் பார்த்து அதை கிளியர் பண்ணிக்கலாம், அது ஈஸி, ரொம்ப ஈஸி தான். ஆனா நீங்களா வந்து ஒரு இதை வந்து எடுத்துக்கிட்டு நீங்க வந்து சரி அந்த சங்கரி மேடத்தது கட்டாயிட்டது. சரி அடுத்தது மூர்த்தி அய்யனார், அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஹலோ. ஆ சொல்லுங்க அய்யனார், வணக்கம் சொல்லுங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. அந்த எனக்கு அதை பத்தி ஒரு துளி கூட எனக்கு பயம் இல்லைங்க, அந்த கொரோனாவை பத்தி. ஏன்னா உனக்கு பயமே வராது அய்யனார், அவ்வளவுதான். இல்ல எனக்கு என்னன்னா, நான் கீலர் பாஸ்கர் வீடியோ ஃபுல்லாமே பாத்துட்டேன், தும்மல்னா என்ன காய்ச்சல்னா எதுக்கு வருது அப்படின்னு. மனசோட முரண்படாம போராடாம கான்பிடண்டா இருக்கிறீங்களா? ஆமா, ஏன்னா இல்லைங்க, இப்ப எனக்கு காய்ச்ச கூட வந்துச்சு, இப்ப ஐயாவோட அந்த யோக சிகிச்சை வச்சு அதை நான் சரி பண்ணிட்டேங்க கொஞ்சம் ஓரளவு. சூப்பர், ரொம்ப அதாவது உடல் நலன் தான் செய்யுதுங்கிறதுல நீ தெளிவா இருந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது ஐயா. ஆனா இது உடலை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா எதிர்காலம் இந்த அதை பத்தி தான் பிரச்சனை. ஏன்னா அந்த ஐயா கூட அந்த இதுல சொல்லியிருப்பாங்க, இப்ப காலரா நோயை அனுப்ப சொல்லி யமதர்மன் வந்து அந்த தேவதைட்ட தூது விடும் போது ஒரு 100 பேருக்கு தான் அதை அனுப்ப சொல்லுவாங்க, ஆனா செத்து வந்து ஒரு 100,000 பேர் செத்துருவாங்களாம். அப்ப வந்து எதுக்குன்னு கேட்கும் போது, இது மாதிரி நான் வந்து 100 பேருக்கு தான் அந்த நோயை பரப்புனேன், ஆனா நிறைய பேர் பயத்துல செத்துட்டாங்க. அது மாதிரி அந்த ஐயா வந்து அந்த யோகிஜித் நூல்ல கூட சொல்லியிருப்பாங்க. அதனால எனக்கு எந்த ஒரு பயமே இல்லைன்னா, ஒரு காட்சி வந்துட்டு ஒரு
பேராசிட்டமால் எந்த மாத்திரையுமே நான் போடலாம் ஐயாவோட யோசிச்சு பயன்படுத்தி சரி இது நல்லதுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு ஒரு ரெண்டு நாள் தான் ரெஸ்ட் எடுத்து இது பண்ணேன், அது தன்னாலே சரியாயிடுச்சு போயிடுச்சுங்க. நான் அது அதை பத்தி எனக்கு பயிரலைங்க. ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி, உங்க கருத்து அழகா சொன்னதுல ரொம்ப சந்தோஷம். அடுத்தது டெக்னோ அப்படிங்கிறதுல வந்திருக்காங்க, ஐயா நீங்க சொல்லுங்க. ஹலோ, அம்மா சொல்லுங்க. வணக்கம், நான் உமா பேசுறேன், பாண்டிச்சேரியில இருந்து. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கியம்மா? சொல்லு. நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். இல்ல, இது என்னுடைய அனுபவம் சொன்னா எந்த அளவுக்கு பயன்பெறும், பயனா இருக்கும் அப்படின்னு தெரியல. நான் இத சொல்ல விரும்புறேன்னா சொல்லுமா? சொல்லு. இது சிம்பிளா சொல்ல முடியல, கொஞ்சம் லாங்காவே சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, போன செப்டம்பர்ல வந்து கொரோனா வந்து வந்துச்சு. சரி, எனக்கு அது கொரோனா ஜோரம்னு எனக்கு தெரியல. நான் பொதுவாவே எதுக்குமே வந்து உடனே ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைன்னு உடனே மருந்து எடுக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. அது ஏதோ உடம்பு சரியா, சின்ன பிள்ளையில இருந்து இந்த பழக்கம் இருந்ததுனால சரி இது ஏதோ சாதாரணமா வந்திருக்கு. ஏன்னா அதிகம் வெளியே எங்கேயும் போகல, வீட்டுக்குள்ளே இருந்ததுனால இது எங்கேயோ கடைக்கு போயிட்டு வந்து ஏதோ என்ன புடிச்சு இருந்தது, அது என் கூட வந்து வந்து 17 நாள் ரொம்ப பாடுபட்டுட்டேன். என்னன்னா, மெடிசன் சரி எடுக்க வேண்டான்ற நிலமையில, ஆனா இப்ப இது ஒரு ஒரு எல்லைக்கு மேல போயிடுச்சு, முடியாது அப்படின்னு போய் டாக்டரை பார்த்து இது விருந்தாடி வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி என்ன பண்றதுன்ட்டு மருந்து மாத்திரையும் எடுத்துக்கிட்டேன். எல்லாம் செய்தோம், ஒண்ணுமே கொஞ்சம் கூட அந்த வலி குறையவே இல்லை. மயக்கம், எழுந்து உட்கார முடியல, கண்ணுல மூக்குல எல்லாம் தண்ணி அது பாட்டுன்னு வடிஞ்ச மாதிரி இருக்குது. சாப்பாடு செல்லல, ஒண்ணுமே ஒரு வாசனை தெரியல. சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிட்டும் ஒண்ணுமே தெரியல, எதுவுமே தெரியலன்ற மாதிரி. இது இது கூட எனக்கு பரவாயில்ல. இந்த வலிய நான் சொல்ல விரும்புறேன். நான் இந்த இடத்துல சொல்லட்டுங்களா? அதாவது வலி எப்படி இருந்துச்சுன்னா, உடம்பெல்லாம் எதுவும் அந்த எலும்பு ஃபுல்லா நம்ம முள்ள எலும்பெல்லாம் பிடிச்சி இழுத்தா எப்படி இருக்கும், உயிரோட ஆள் இருக்கும்போது ரத்தத்தோட சதையோட பிடிச்சி இழுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி உடம்பெல்லாம் அவ்வளோ வலி, ஒவ்வொரு அணுலயும் அவ்வளோ வலி, அவ்வளோ வலி. என்னால நிஜமா பல வருஷத்துக்கு முன்ன கொத்தா ஒரு ஆணி இருந்த பலகையில தெரியாம கால் வச்சுட்டேன், ஃபுல்லா ஏறிச்சு என் வெயிட்டு, தண்ணி கொட்ட தூக்கின்னு வந்து தெரியாம வச்சு. அந்த வலியை நான் 20 வருஷம் கழிச்சு திரும்ப அதே வலியை உணர்ந்த மாதிரி இருந்தது. அதே போல இந்த கரண்ட் மெயின் ஒயர் எனக்கு தெரியாம நான் மாடியில துணி காய வைக்கும் போது அந்த துணியோட ஒரே ஒரு நாடா போய் அந்த ஒயர்ல பட்டுச்சு, எனக்கு தெரியல, தூக்கி அடிச்சு விட்டுடுச்சு, போய் குமுக்குன்னு விழுந்த எலும்பு. ஓகே, முடிஞ்சு போன்னு நினைச்சேன் நானு. இது ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்துச்சு. அதே பெயின் இப்ப உணர்ந்த நானு, தூக்கி அப்படியே தரையில போட்ட மாதிரி அவ்வளோ வலி, தாங்கிக்கவே முடியல. ஏன்னா மருந்து போட்டும் ஒண்ணும் செய்ய, நிஜமா நான் என் உடம்பு துடிக்கிறத நானே பார்த்தேன். ஒவ்வொரு அணுவிலையும் அப்படி ஒரு வதை, அப்படி ஒரு சித்திரவதையா இருந்துச்சு இந்த வலி. எனக்கு ஐயோ, இந்த வலி போகலையே, நம்மளால முடியலையே, இவ்வளவு மருந்து இவ்வளவு இதெல்லாம் சாப்பிட்டு கூட நமக்கு ஒண்ணுமே செய்யலையே, இது ஏன் மருந்து வேலை செய்யலன்ற மாதிரி எனக்கு செத்துற போறான்னு கூட பயம் வரல. அந்த வலிய தாங்கிக்க முடியல, அவ்வளவு ஜுரம் ஒரு பக்கம், ஒவ்வொரு அணுவும் அப்படி வலி. பல்லு வலின்னா எனக்கு நிஜமாவே இது வரைக்கும் தெரிஞ்சதே இல்லை, ஆனா பல்லு நரம்பெல்லாம் வலி, ஒவ்வொரு நரம்பு பூட்டுக்கு பூட்டு எல்லாமே வலி, சொல்ல முடியாத தவிப்பா இருந்துச்சு. இது என்னதான் செய்யறது, என்ன பண்ணணும்னு தெரியலையேன்னு எனக்கு அவ்வளோ போராட்டமா இருந்துருந்தது. கொஞ்ச நேரம் சென்னு யோசிச்சு எல்லா வழியும் நிஜமா எல்லாத்தையும் ரொம்ப ஆழ்ந்து கவனிச்சேன் நான். ஒண்ணுமே பண்ண முடியாது போல இருக்குது, மருந்து போட்டும் சரியாவல, சரி என்ன நடக்குது, ஆனா அப்ப எது வருதோ செத்தா சாவணுமா, சரி ஓகே பரவாயில்ல சாவலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு சரி இது ஏதோ நடக்குது, ஓகே ரைட் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன்னா, நிஜமா சொல்றேன் இந்த 17 நாளா நான் வந்து நடுவுல வந்து அந்த அவஸ்தையெல்லாம் போயிட்டு அந்த வலியை ஏத்துக்கணும்னா, ஆமா வலிக்குதுதான், என்னால ஏத்துக்கவே முடியல, அது தாங்க முடியாத வலியா இருக்குதுன்றத அதை ஏத்துக்கணும் நான் மனப்பூர்வமா நிஜமா. அதுக்கப்புறம் அந்த வலி வலிச்சுது, ஆனா அது என்ன பாதிச்சுதான்னா இல்லவே இல்லை. அது எப்படி இது சாத்தியமாச்சுன்னு எனக்கு நிஜமா ரொம்ப, இது எனக்கு அவ்வளவு பெரிய அனுபவமா இருந்துச்சு இந்த கொரோனா. அதுக்கப்புறம் இந்த அனுபவத்தை தந்ததுனால அந்த கொரோனாவே எனக்கு புடிச்சு போச்சு உண்மையாவே. நான் இது வந்து ஐயாட்ட போன்
பண்ணி சொன்ன, ஐயா நான் இவ்வளோ போராடுனேன், இந்த வழி ஒண்ணும் பண்ண முடியாது, ஓகே வந்த மரணம் வருதா ரைட்டு, எப்படிதான் இருக்குதுன்னு பாப்போம். இப்ப என்ன இப்ப இருந்து என்ன நான் உலகத்தை காப்பாத்திர போறேன், சரி அந்த மரணம் எப்படி இருக்கு சந்திச்சிருவோம் ரைட்டு விட அப்படின்ற மாதிரி சொன்னப்ப அந்த அந்த வழியே பாதிக்கல. மறுநாள்ல இருந்தே எழுந்து நான் நடக்கவே ஆரம்பிச்சேன், எதுவுமே பிடிக்காம நடக்க ஆரம்பிச்சேன். அப்படியே அதுக்கப்புறம் அந்த மருந்து மாத்திரை எல்லாம் ஒண்ணுமே வேலை செய்யல, அது அந்த வழி போயிடணும், அந்த வழி போயிடணும், வரக்கூடாது அந்த போராட்டம், அது வந்திருக்குது அதை போயிடணும்னு போராட்டம். இது உள்ளக்கூடாது, உள்ள நான் எப்படி எதிர்பார்க்கணும் அப்படி வச்சுக்கணும் போராட்டம் தான் பெருசா இருந்தது. அப்ப அந்த வழி பெருசா இல்லை எனக்கு, என்னுடைய போராட்டம் அந்த வழியா காமிச்சிருக்குது அப்படின்றது எனக்கு இது ரொம்ப பெரிய அனுபவமா இருந்துச்சு. ஐயாட்ட நான் போன் பண்ணி பேசினேன், நீங்க அத போராடினதுனாலதாமா அதுல இருந்து மீண்டு வர முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தீங்க. உங்களுக்குள்ள போராடின போராட்டம் தான் இத்தனை பிரச்சனைக்குமே காரணம். ஓகேண்ணா நன்றி. இத சொல்லணும்னு தோணுச்சு, ஏன்னா யாருக்கு வந்தாலுமே முதல்ல இப்ப ஜுரம் வருது வரலன்றது அடுத்த பட்சம், அது வர்றதுக்கு முன்னே யாராவது அக்கம் பக்கம் வந்து இருக்கும் போதே நமக்கு ஏதாவது வந்துடுமா வந்துடுமா வந்துடுமாண்ணா வந்துடுமா வந்துடுமானா அதை கூப்பிடுற மாதிரி ஆயிடும். அப்படி யாருமே பயப்பட தேவையில்லை, நமக்குள்ள நமக்கு நமக்கு இது எது ஆனாலும் ஆகட்டும்ன்ற ஒரு தெளிவான முடிவு இருக்கும். அப்படி வராதுன்னு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது நம்ம கடமை. அதையும் மீறி வந்தா அதை பாத்துக்கலாம், எதிர்கொள்ளலாம், நம்மளால முடியும்ன்றத நம்பி இருங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல விரும்புறது. இந்த கொரோனா பத்தி நானும் சொல்ல வேண்டியிருக்கு. சொல்லுங்க. போன வருடம் வந்து இந்த கொரோனாவில நாங்க நிறைய முன்னாடி நின்று நிறைய வேலை பண்ணோம். கிட்டத்தட்ட கொரோனா பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு 100 பேருக்கு மேல வந்து மருந்து கொடுத்தோம். இந்த மருந்து எதை பேஸ் பண்ணதுன்னா சித்த மருத்துவத்தோட சம்பந்தப்பட்ட மருந்து, டாக்டர் வீரபாபு சஜஸ்ட் பண்ண மெடிசன் நாம தயார் பண்ணி வச்சிருக்கிறோம். ரொம்ப ஈஸி தான், எல்லா இடத்துல கிடைக்கிற மருந்து அது, இன்காஸ்ட் தான் கிடைக்குது. அண்ட் இன்னொன்னு ஜெகத்குருன்னு ஒரு மூலிகை மருத்துவர், அவரும் ஒரு மருந்து கொடுத்திருந்தாரு. இந்த ரெண்டு மருந்தையும் நாங்க நிறைய பேர் பேஷண்ட் போன வருஷம் கொடுத்துருந்தோம், எனக்கு பயமே கிடையாது கொரோனா பத்தி. நிறைய பேரை போய் நாங்க ஈவன் ஹேண்டில் பண்ணும் போது கூட எனக்கு வரவே இல்லை. ஆனா இந்த வருஷம் என்ன ஆச்சுன்னா மார்ச் மாசம் ராஜஸ்தான் போயிட்டு வந்தேன், அங்க வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் ஆச்சு. அங்க நிறைய பேர் அந்த கூட்டத்துல சொன்னாங்க எல்லாம் எல்லாம் கிளம்புங்க, நிறைய பேர் இங்க ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குன்னு. எனக்கு அங்க இருக்கிறவாலே ஒன்றும் இல்லை, ட்ரெயின்ல ஏறி படுத்தேன், ஏசி கோச்சில் படுத்தேன். ஃபீவர் அன்னைக்கு நைட்டு இருந்துச்சு, அன்னைக்கு நைட்டு அந்த ஏசி கூட தாங்கவே முடியாத அளவுக்கு ஃபீவர். அடுத்த நாள் டேல வந்து நான் வெளியில வந்து நான் ஏசியில வந்து படுத்துட்டேன், அவ்வளோ அளவுக்கு ஃபீவர், ஹை ஃபீவர், ஃபீவர் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. எல்லாரும் மெடிசன் எடுங்க மெடிசன் எடுங்க, நான் இப்ப இந்த அம்மா சொன்ன மாதிரிதான், நான் எதுக்குமே மெடிசன் எடுக்கிறது கிடையாது, எல்லாத்துக்குமே வந்து நம்ம மூலிகை மருத்துவம் சித்த மருத்துவம் இல்ல எனக்கு ஜுரம் வந்ததுன்னா நான் சும்மா படுத்திருப்பேன் ரெண்டு நாளைக்கு அவ்வளவுதான், தண்ணி பசிச்சா சாப்பிடுவேன் கஞ்சி சாப்பிடுவேன் இல்லைனா சும்மா படுத்திருப்பேன். அந்த மாதிரி இருந்தப்போ எனக்கு நான் சாப்பிடல, ட்ரெயின்ல ஃபுல் டே சாப்பிடல, நெக்ஸ்ட் டே சாப்பிடல, ஒரு 2 டேஸ் கம்ப்ளீட்டா அதுமே எடுத்துக்கல. தேர்ட் டே லைட்டா பசிச்சுது, பசிச்சப்போ நான் வந்து கஞ்சி சாப்பிட்டேன், சாதாரண அரிசி கஞ்சி அல்ல மிளகு ஜீரகெல்லாம் போட்டு சாப்பிட்டு கொஞ்சம் குடிச்சேன். ஃபீவர் வந்து ஜாஸ்தியா இருந்து, ஃபீவர் 2-3 நாள் இருந்துட்டு ஃபீவர் குறைஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சது. இப்ப அந்த அம்மா சொன்னாங்களே அந்த பெயின் வந்து இருந்தது, ஆனா அவங்க அளவுக்கு எனக்கு பாதிப்பு இல்லை. எனக்கு வந்து சர்ஃபேஸ்ல ஸ்கின்ல இருந்து ஜாயிண்ட்ல எங்கேயுமே பெயின் கிடையாது, முதுகுலயும் உடம்புலயும் சர்ஃபேஸ்ல ஒரு ஈவன் இந்த ட்ரெஸ் போட முடியாது, இந்த ட்ரெஸ் போட்டாலே அது உருத்துற அளவுக்கு ஒரு பெயின். இந்த வரலயே எனக்கு ஃபீவர் வரும், இப்பாவது ஒரு 2 இயர்ஸ் ஒன்ஸ் 3 இயர்ஸ் ஒன்ஸ் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன்ல வரும், அப்படி ஒரு பெயின் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. வித்தியாசமான வலி, இந்த வலியோட உச்சத்துல நான் வந்து முணுக ஆரம்பிச்சிட்டேன். முணுகிறதுனா அந்த தாங்க முடியாம சொல்லுவோம்ல அந்த மாதிரி பண்ணுச்சு. அப்படி பண்ணும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நம்ம ஏன் இந்த ஃபீலிங் என்ன ஆயிட்டு இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன உணர்வு எனக்குள்ளார போயிட்டு இருக்கு. சரி எந்த உணர்வு வேணாலும் போகட்டும், இந்த பெயினும் அப்படியே வந்துட்டு போகட்டும், இப்படி எல்லாம் நான் யோசிச்சு வச்சுட்டு இருந்தாலும் இடையில இடையில இது வந்தாலும் இடையில இடையில நான் இதை பண்ணிட்டு எனக்கு ஞாபகம் வரும்போதுலாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எனக்கு இப்படியே ஒரு 2 டேஸ் போயிடுச்சு, அப்புறம் திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் வந்து ஒரு யோகா பிராக்டிஷனர், சரி சில இந்த வலிக்கெல்லாம் நம்ம சில பயிற்சிகள் மூச்சு பயிற்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஈவினிங் வலி தான் லெஸா வேற ஃபீவர்லாம் போயிடுச்சு, ஈவினிங் பீச்சுக்கு போயிட்டு பீச்சில் உட்காந்து ஒரு மூச்சு பயிற்சி பண்ணேன்.
அன்னைக்கு நைட் வந்து படுத்து நல்ல தூக்கம், அதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் சரியா தூக்கம் இல்லை, வலியினால தூக்கம் எல்லாம் குறைவா இருந்தது. லேட் நைட்ல தான் தூக்கம் வந்துச்சு. பாத்தீங்கன்னா அன்னைக்கு நல்லா தூங்க ஆரம்பிச்சேன். காலையில பாத்தீங்கன்னா அந்த வலி வந்து 50% இல்லை, வெறும் ஒரு மூணு பேச்சு, மூச்சு பேச்சு தான். அது ஆல்ரெடி எனக்கு தெரியும், ஆனா அதெல்லாம் செய்யல தோணலை திடீர்னு. அப்புறமா தான் வந்துச்சு, ஒரு 5th day தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்ப அது குறைஞ்சது, எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துச்சு, ஓகே மூச்சு பயிற்சி குறைக்குது அப்படின்னு. இன்பிட்டியில வந்து நிறைய இந்த சித்த மெடிசன் நிறைய எடுத்துட்டு இருந்தோம். அந்த ஆதி நீராவி குளியல், உப்பு வாயு குப்பிடிக்கிறது, எண்ணெய் குப்பிடிக்கிறது, எனிமா வச்சு வயிறு கிளீன் பண்றது, நிறைய என்ன நேச்சுரல் ப்ராசஸ் இருக்கோ அது எல்லாமே, இஞ்சி சுக்கு மிளகு சாப்பிட்டு இப்படி அதெல்லாம் சாப்பிட்றது, இந்த மாதிரி கிராம்பு அது மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு வந்து ஒரு 5th day 6th day அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா, அதுக்கு அடுத்த நாள்லாம் இன்னும் குறைஞ்ச ஆரம்பிச்சுது. 3 days கண்டினியூஸா பிராணாயாமம் பண்ண உடம்போட வலி முழுசா குறைஞ்சிருச்சு. ஆனா டயர்ட்னஸ் வந்து ஒரு வாரம், அதுக்கப்புறம் ஒரு வாரம் வரையும் அப்படியே உடம்பு முழுக்க வேலை வேலைன்னு என்ன சாப்பிட்டாலும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இருந்தாலும் டயர்ட்னஸ் வந்து, இது ரெண்டுதான் இருந்தது. பட் அந்த புரிதல் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அந்த எப்படின்னா கொஞ்ச நேரம் அந்த நினைவு வரும் பொழுதுலாம் நான் திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது வந்து எனக்கு ஓரளவு எனக்கு திருப்தியா இருந்தது. அந்த பெயின் இருந்தா கூட இது ஞாபகம் வரும்பொழுதுலாம் சரி, இந்த ப்ராசஸ் நம்ம கோத்ரூ பண்ணி ஆகிறோம், இது வருது போகுது, இப்ப நம்ம என்ன பண்ணணும், பேசாம படுத்து தூங்குவோம். ஆனா தூக்கம் வரல, சரி நம்ம ஏதாவது யோசிப்போம், ஏதாவது ஒரு மந்திரா சாந்த் பண்ணுவோம் அப்படின்னு ஏதோ பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தேன். இதோ பெயின் இருந்தா கூட சரி, எப்படி அன்னைக்கு அந்த ப்ராசஸ் எல்லாம் போய் நான் அந்த டயர்ட்னஸ் அப்புறம் கொஞ்சம் சரியாயிடுச்சு. நான் இப்ப என்ன சொல்ல வர்றேன்னா, பயம் அப்படிங்கறது எனக்கு போன வருஷம் அவருக்கு கட் ஆயிடுச்சு. நாம வந்து கம்பராஜன் ஐயா திரும்பி வருதுங்களா? அவங்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. பட் எல்லாருக்கும் இந்த மெடிசன் கொடுத்தேன். நான் வந்து மெடிசன் எடுத்துக்கல, ஒரு நாள் மட்டும் பாராசிட்டமால் ஒரே ஒரு நாள் எடுத்தேன். மத்த எல்லாருக்கும் நான் மெடிசன் பாராசிட்டமாலும் கொடுத்தேன், கூடவே இந்த நம்ம சித்த மருத்துவமும் கொடுத்தேன். அவங்களுக்கு எல்லாமே 4-5 நாள் எல்லாமே ரெஃபர் ஆயிட்டாங்க. ரொம்ப ஹெவியா என்னால கூட பாதிக்கல. ஸோ நான் சொல்ல வர்றது என்னன்னா, யாருக்காவது இந்த மருந்து தேவை அப்படின்னா அதை நம்ம இலவசமாகவே எல்லாரும் கொடுத்தோம் லாஸ்ட் இயரும், இப்பவும் வச்சிருக்கோம், வாங்கி ரெடியா வச்சிருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு அம்மா பேசினாங்களே, அந்த இன்ஃபெக்ஷன் ஆயது அவங்களுடைய லங்ஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு, மூச்சு உள்ள திணறல் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கும் மருந்து இருக்கு. இந்த மருந்து எல்லாமே சித்த மருந்து, ப்ராப்பரா அது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் உங்க ஏரியாவில் அதை வாங்கி பயன்படுத்தலாம். அதுக்கான அந்த ஃபார்முலா நம்ம கிட்ட இருக்கு. யாருக்காவது வேணும்னா அதை நம்ம கொடுக்க முடியும், சொல்ல முடியும். தேவைன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கொரோனா வந்து ஆரம்ப நிலையிலேயே நம்ம சரியான மருத்துவம் எடுத்துக்கிட்டோம்னா முழுமையா நம்ம என்ன செய்யணுமோ அதுக்கான ப்ராசஸ் செஞ்சுக்கலாம். புரிதல் விதமாகவும் நம்ம மனச அதை வந்து பயத்துல இருந்து விடுதலை பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கறது என்னுடைய அனுபவம். போன வருஷம் லாஸ்ட் இயர் வந்து ஃபர்ஸ்ட் வேவ்ல வந்து எனக்கு 2-3 days இருந்துச்சு. டெஸ்ட் எல்லாம் போகல, ஆனா வந்து சுவை எல்லாம் கம்மியாயிருச்சு. ஊர்ல பொன்னமராஜில இருக்கப்ப உடனே இப்ப அவர் நம்ம ரகுராம் சார் சொன்ன மாதிரி வீரபாகு அந்த ஐயா சித்த வைத்தியர் போட்டிருந்தார் ஒரு 18 நாட்டு மருந்து மூலிகைகள் வாங்கி அரைச்சு சாப்பிட சொல்லி, அது லிஸ்ட் எடுத்து அதை வந்து எல்லாம் தயார் பண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்டேன். அதோட மற்ற எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்கிறக்காண்டி நெல்லிக்காய் ஜூஸு, எலுமிச்சம்பழ ஜூஸ், இதை டெய்லி காலையிலையும் சாயங்காலமும், அப்புறம் வந்து காகுல் பண்ணுறது சொன்ன மாதிரி உப்பு மஞ்சத்தூள் வெந்நீர் இதெல்லாம் காகுல் பண்ண 2 நாள்லேயே எனக்கு போயிடுச்சு. அப்புறம் போய் டெஸ்ட் பண்ணேன், ஒன்றும் இல்லை. இதில் முக்கியமாக அந்த புரிதல் வந்து எனக்கு ரொம்ப உதவி செஞ்சிச்சு. அதைத்தான் சொல்ல வரேன், ஏன்னா பயமே படலைண்ணா. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெய்யும் ஒரு பழமொழி இருக்கு. எதை பாக்குறோமோ பார்த்தோம்னா அது வந்து அரண்டுட்டோம்னா நம்மளுக்கு அது வந்து பேயா தெரியும், பிளங்கா தெரியும், ஒரு மாறி மாறி கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த பயத்தினால ஆகிற கெமிக்கல் சேஞ்ச் நிறைய நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகி நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை குறைச்சு போடுது. நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறதுக்கு மெயின் காரணமே பயம். ஏன்னா நம்ம என்ன வேணாலும் அதை அலட்சியப்படுத்தணும் சொல்லல, அலட்சியப்படுத்தாம நமக்கு அதுக்கு கண்காணிக்கணும், வைத்தியம் பண்ணணும், அதெல்லாம் வேற. ஆனா பயம் வந்து 50% 60% எதிர்ப்பு சக்தியை குறைச்சிருது.
அதனால நம்ம எதிர்ப்பு பயமே பயப்படக்கூடாது, எதுக்குமே பயப்படாது. டிவி இந்த வாட்ஸ்அப்ல வர செய்தி, ஒரு டாக்டர் மாஸ்க் போடுங்கிறாரு, ஒரு டாக்டர் மாஸ்க் போடாதுங்கிறாரு, ஆளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. நம்ம கேர்ஃபுல்லா வெளியே போறப்ப மாஸ்க் போட்டுட்டு வரணும், ஒருத்தர் வீட்டுக்குள்ள போட்டுக்கங்கிறாரு, மூச்சு போகாம திணறாங்க, பல பல பிரச்சனைகளை உண்டாக்குறாங்க. அதனால நம்ம அனுபவசாலியை சொல்ற டாக்டர்களை கேட்டு தெளிவா வெளியே போறப்ப சுத்தமா போயிட்டு வந்துட்டு, நீங்க எப்ப போயிட்டு எத்தனை மணிக்கு வந்தாலும் ஒரு வெந்நீர்ல மயில் வெந்நீர்ல உப்பை போட்டு ஒரு குளியல் போட்டு கையால சுத்தப்படுத்திட்டு படுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான தூக்கம் வரும், நல்லாவே இருக்கும். அலட்சியப்படுத்த வேண்டாம். இன்னொன்னு என்னன்னா உடற்பயிற்சி, ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடங்க ஈவினிங்கும் மார்னிங்கும். நீங்க டெய்லி வந்து உணவு பழக்க வழக்கம் அதே மாதிரி முக்கியம். உணவு பழக்கம் இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, செரிமான கோளாறை ஏற்படுத்திக்கிற மாதிரி இந்த காலத்துல சாப்பிட்றது, அந்த மாதிரி எல்லாம் சாப்பாடை தவிர்த்துட்டு ஈஸியா பாயில்டு ஐட்டமா இட்லி இடியப்பம் இந்த மாதிரி நீராவியில வேற ஐட்டங்களை சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா செரிமான கோளாறு கண்டிப்பா இருக்காது, உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். உடற்பயிற்சி செய்யுங்க. ஐயா சொன்ன மாதிரி இந்த வீரபாகு அந்த பொடி நானும் செஞ்சு வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட எங்க பிளாட்ல ஒரு 10-20 பேர் கொடுத்துருக்கேன். இதுவரை ஒரு 10-15 கிலோ செஞ்சு கொடுத்துருக்கேன். அது வந்து ரொம்ப அருமையான ஒரு மருந்து, மருத்துவம். அதை வந்து கடைபிடிக்கலாம். அதே நேரத்தில் பயம் வேண்டாம், அலட்சியம் வேண்டாம். புற வேலைகளை செப்பனா செய்யுங்க. நீங்க வந்து இதுக்காண்டி வீட்டுக்குள்ளேயே முழங்காதீங்க. பயத்தால வெளியே வந்து தைரியமா போயிட்டு வந்தோட நம்ம என்ன செயல் செய்யணும் செஞ்சுட்டு போடுங்க. சோம்பேறித்தனமா படுத்துக்கிட்டு அவைப்படாதீங்க. இதுதான் என்னன்னா இன்னொரு முக்கியமான கருத்து, எந்த ஆன்மீகமா இருந்தாலும் சரி, எந்த அறிவியலா இருந்தாலும் மரணத்தை தள்ளி போடவோ தவிர்க்கவோ முடியவே முடியாது. எந்த காலத்துலயும் அதை நிகழ்ந்தே தீரும். அமைதியான மரணத்தையும் ஒரு நோயில்லாத ஆரோக்கியமான மரணத்தை தான் நம்ம தள்ளுவோம். இந்த மாதிரி கோரப்படியான ஒரு கொரோனாக்குள்ள போய் மாட்டிக்க கூடாது. அதுக்கான அலட்சியம் இல்லாமல் தைரியமா எதிர்கொள்ளணும். பயம் அவசியம் வேண்டவே வேண்டாம். பயம் பாதி அழிவை தந்துவிடும். தயவு செய்து பயத்தை தூக்கி போட்டுட்டு தெளிவான சிந்தனையோடு இதை செயல்பட்டா இதுலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். கொரோனா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. முதல்ல இருந்தாக்க நீங்கள் அதுக்கு அலட்சியப்படுத்த வேண்டாம். தைரியமாக வந்து மருத்துவம் எடுத்துங்க. அதுக்குள்ள ஓட்டு பயத்துக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டு மேற்கொண்டு அதை காம்ப்ளிகேட் ஆகி கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி உடம்பு கெடுத்துக்காதீங்க. தைரியமாக எதிர்கொண்டால் எல்லாமே போயிடும். ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோட முடிக்கிறேன். மான் வந்து 90 கிலோமீட்டர் வேகத்துல ஓடும்னு சொல்றாங்க. ஆனா புலி வந்து 60 கிலோமீட்டர் வேகத்துல தான் ஓடுமா. ஆனா நிறைய மானை வந்து புலியை போய் அழிச்சிருதான். ஏன்னா மான் பயப்படுறதுனால தன்னால் தன்னுடைய வேகத்தை இழந்துருது மனசுல. அந்த பயத்திலே இவ்வேகத்தை இழந்ததுனால புலி அதை அழிச்சிடறதா ஒரு கதை படிச்சேன் இப்ப. அது மாதிரி நம்ம வந்து மான் இதுக்க கத்துக்கணும், புலியை பார்த்து பயப்படப்படாது, நம்ம வேகத்திலே ஓடிக்கிட்டே இருக்கும். நன்றியா, வணக்கம். நல்ல கருத்து சொன்னீங்க. அடுத்தது ஜெகதீஸ்வரன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா உங்க வாய்ஸ் கிளியரா இல்லையா? ஐயா கிளியரா இல்லீங்களா? இல்ல ஒண்ணு கிளியரா இல்லீங்களே. அப்போ சிக்னல் இல்ல. ஹலோ ஐயா வணக்கம். வாய்ஸ் கிளியரா இருக்கா ஐயா? சொல்லுங்க. ஹலோ ஐயா சொல்லுங்க. வணக்கம் ஐயா, சென்னையில இருந்து நகரில் இருந்து பேசுறேன் ஐயா. வணக்கம் சொல்லுங்க. இப்போ ஹலோ ஏ குருமூர்த்தி, உங்க சிக்னல் வீக்கா இருக்கோ. மனோகரன் ஐயா வந்தாங்க, அவர் கொஞ்சம் ஹேண்ட் ஸ்ட்ரைஸ் பண்ணி பேசுங்களேன். மனோகரன் மனோரணையா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஏ நீங்க பேசுங்க, ஹேண்ட் ஸ்ட்ரைஸ் பண்ணிருக்கீங்க.
சரி, நிறைய பேருக்கு சரியா சிக்னல் கொஞ்சம் வீக்கா இருக்குது. சரி, குருமூர்த்தி எப்படி எப்படி சொல்லுமா? ஐயா குருமூர்த்தியா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஆக்சுவலி சிம்பிளா சொல்றேன் ஐயா, ஆக்சுவலி ஒருத்தருக்கு இந்த விஷயத்த புரிய வைக்கிறது போது ஏற்படுற சின்ன சின்ன பிரச்சனைகளை எப்படி கையாளணும்னு தெரியல. அதாவது வந்து எந்த ஒரு வியாதியா இருந்தாலும் இப்ப இருக்கிற நடைமுறையில இருக்க பிரச்சனைகள் பத்தி இல்லாம எந்த ஒரு வியாதியை பத்தியும் கவலையோ பயமோ எந்த இதுவும் ஏற்பட தேவையில்லை. அதுக்கு உண்டான விஷயத்த நம்ம சொல்லி கொடுக்கும் போத இந்த புரிதல் இல்லாம இருக்காங்க இல்லையா மக்கள், அந்த புரிதல் இல்லாம இருக்கும் போத எவ்வளவோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய நம்ம புரிதலோட நம்ம சொல்லி கொடுக்கும் போத ஒண்ணு புரிதலோட சொல்லி கொடுக்க தெரியலையா, இல்ல அவங்களுக்கு புரிஞ்சுக்க கூடிய சக்தி இல்லையான்னு புரிஞ்சுக்க முடியல என்னால. ரெண்டாவது என்ன அப்படின்னா அவங்க வந்து இப்ப ரொம்ப நெருங்கிய சொந்தமாகவோ உடன் பிறப்புகள் இருக்கும் போத நம்மளால அவங்களுக்கு புரிதல் இல்லை அப்படின்னு என்னால விடவும் முடியல. இந்த இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை எப்படி கையாளணும் தெரியல. இது கொஞ்சம் எனக்கு புரியுற மாதிரி சொல்லணும் ஐயா. நீங்க எது கோவிட்டை பத்தி கேக்குறீங்களா இல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி சொல்ல வரீங்களா? ஹலோ, கோவிட் பத்தி தான் ஐயா. அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு நமக்கு தெரியல. அவங்களுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு என்னால சொல்ல தெரியலையான்றதும் தெரியல. ஏன்னா இந்த இடத்துல என்னன்னா எவ்வளவு முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்றோம், ஆனா திரும்ப திரும்ப அவங்க பண்ற தப்பே தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது அவங்கள அதாவது ஒரு ஒரு சாதாரணமா இதை அவங்கள விடவும் முடியல. அதாவது எப்படி சொல்றதுன்னா இப்ப சொந்த பந்தங்களை வந்து நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கு என்ன முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்றோம் இல்லையா, அந்த முயற்சிகளையும் தாண்டி என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லா எக்ஸாம்பிள்ஸ் ஐயாவோட வீடியோ இதெல்லாம் போட்டு காமிச்சும் கூட அவங்களுக்கு புரிதல் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்குது ஐயா. அந்த சமயத்துல வந்து நம்மளால விடவும் முடியல. அந்த சமயத்துல நம்ம இந்த இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை எப்படி கையாளணும்னு எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல ஐயா. சரி, நம்ம பேசுவோம் ஐயா. நம்ம வர நல்லதுங்க. மனோகரன் ஐயா வந்து பேசுறாங்க. மனோகரன் ஜி பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. லைவ் எக்ஸாம்பிள் நீங்க வந்து கேட்ட அடிக்கு நீயோட இதோட லைவ் எக்ஸாம்பிளா இருக்கு. ஆக்சுவலா உங்கள்கிட்ட கூட பேசணும்னு நினைக்கிறேன். ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சார் டெஸ்ட் கொடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கால் பண்ணேன். அதாவது மிக முக்கியமானது வந்து எப்படி ஹேண்டில் பண்றது நீங்க கேக்குறீங்க. அது புரிதல் இருக்கிறவங்க புரிதல் இல்லாதவங்க அது எல்லாத்துக்கும் என்னன்னா ஒரு 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 அதீத பயம் வந்து இந்த டெஸ்ட் கொடுத்தோன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன பயம்னா அந்த பயத்துல வந்து சரி நம்மளுக்கு வந்தாலும் பரவாயில்ல நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது எடுக்கிற மாதிரி இருக்கும். அது சொல்லப்போனா நம்ம அந்த அந்த உணர்ச்சியோடைய அதோட வேகம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துருச்சு, சரி நம்மளுக்கு வந்துருச்சு நம்ம போய் அட்மிட் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டா வீட்டில் இருக்கவங்க எடுத்தா அம்மாவுக்கு வந்துருச்சு, சரி ஓகே அம்மாவுக்கு வந்துருச்சு அப்படின்னு அவங்கள மறுபடியும் வந்து தம்பி வச்சு ஒரு மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் அவங்கள தனியாக அட்மிட் பண்ணியாச்சு. இல்லை யாருக்கும் தெரியாது சொந்தக்காரவங்களாம் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கணும், நம்ம வந்து ரொம்ப என்ன பண்றதுன்னு தெரியாது அப்படின்னு எடுத்தா திரும்ப எல்லா சொந்தக்காரங்களும் தெரிஞ்சு. ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து ஏதோ ஒன்று மூடுறோம் ரொம்ப இதை வந்து ஹைட் பண்றோம் அப்படின்னு நினைக்க 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 ரொம்ப பெருசாக இருக்கு. ஆனால் உண்மையா உண்மையா பார்த்தா அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. அதாவது அங்கே வர 80% பீப்புளுக்கு வெறும் பாசிட்டிவ்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர அவங்களுக்கு எந்த விதமான சிம்டமும் இல்லை. ரொம்ப முக்கியமானது என்னன்னா நம்ம பண்ற ரெண்டு தப்புங்கயா, அந்த தப்பு மட்டும் கொஞ்சம் பண்ணிட்டா நம்ம இதுல இருந்து கொஞ்சம் இதாக வெளியில் வரலாம். டெஸ்ட் எடுக்கல, டெஸ்ட் எடுக்கிறவங்கள்ட்ட போயிட்டு எனக்கு 4 நாள் காய்ச்ச, எனக்கு வந்து தொண்டை வலியா இருக்கு, எனக்கு இது இருக்கு அப்படிங்கறது வந்து அவங்க வந்து ஒரு நோட் பண்றாங்க. ஸோ ஒரு ரிமார்க்ஸ் மாதிரி அதுல எழுதுறாங்க சரிங்களா. அங்க என்ன ஆயிடுது அப்படின்னா நீங்க வந்து நீங்க நார்மலா ஒரு டாக்டர் எழுதி கொடுத்தது போய் நான் வந்து ஃபீவர்னு அதுல ஒரு ரிமார்க்ஸ்ல போட்டாங்க, அவங்க எனக்கும் போட்டாங்க, வேற வழியே இல்லை மாட்டியாச்சு. அதுல இன்னொன்னு பண்ற பெரிய தப்பு ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு உள்ள போனோன்னு அங்க டாக்டர்கிட்ட போய் எல்லாமே சொல்லணும், நம்ம சார் இந்த மாதிரி நான் ஃபீவரா இருக்கு இல்ல தொண்டை வலிக்குதுன்னு சொல்லணும். மக்கள் என்ன பண்றாங்க, சார் எனக்கு எந்த சிம்டமே இல்லை சார், ஏன்னா மத்தவங்களை பாத்துட்டு ஒண்ணுமே இல்லை சார் நல்லா இருக்க மாதிரி இருக்கு சார் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க உடனே என்ன பண்றாங்க, ஒரு நாள்ல மூவ் பண்ணிடுறாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெய்லி 100 கேஸ் 600 கேஸ் வந்துகிட்டே இருக்கா, அதனால அவங்கள்ட்ட போய் பொய் சொல்றாங்க, இவங்கள்ட்ட போய் உண்மையை சொல்றாங்க. இது டோட்டலா வந்து மாட்டி விட்டு நிறைய இதா இருக்கு. நோமோர் ஒன்றும் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் ஓகே,
நாட் பேட். அவங்க மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க, அதை எடுத்துட்டு டூ 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 த்ரீ டேஸ் அவங்க வச்சிருக்காங்க, ஸ்கேன் பண்ணி அழகா பாத்துடுறாங்க. அழகா வந்து அடுத்த குவாரண்டைன் சென்டர் ஒரு டூ டேஸ் வச்சிருக்காங்க, வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. இதுல எந்த, அதாவது ஐயா கூட நேற்று சத்சங்கத்துல சொன்னாரு, கொரோனா அது என்னையதான் சொன்னாரான்னு தெரியல, கொரோனாவை பத்தி யாருமே பயப்பில்ல, ஆனா கொரோனா வந்ததுக்கு அப்புறமேல இருக்கிற பொருளாதார சூழ்நிலை இல்ல அடுத்தவங்க எப்படி போகும், கம்பெனி இப்போ எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயம்தான் இருக்கு. தவிர கொரோனாவை பத்தியான இது வந்து உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஃபேஸ் பண்றது ஒண்ணுமே பெரிய இது கிடையாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சித்தமை தெரிஞ்சதுன்னா தெரிஞ்ச மாதிரி எடுக்கலாம். அதை விட்டுட்டு வந்து இது சாதாரண சளி காய்ச்சல் இருக்கிறது, கொஞ்சம் ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கேர் பண்ணி பார்க்கணும், அவ்வளவுதான். இதுதான் வந்து இதை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரு ஒரு இப்ப இருக்கிற உண்மை, எனக்கு எங்கன்னு தெரிஞ்ச உண்மை இது. இதை மீறி வந்து ஒன்றும் பயப்படுற மாதிரியோ உயிர் போற மாதிரியோ ஒண்ணுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, அவ்வளவு சார். இதுதாங்க என்னுடைய கருத்து, நன்றி. வீரலட்சுமி அம்மா வந்திருக்காங்க, அம்மா நீங்க பேசுங்க, அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஹலோ, கேக்குறீங்களா? எங்க வீட்லயும் மூணு பேருக்கு அந்த சிம்டம்ஸ் இருந்துச்சு இல்லையா போன வாரத்துலீங்க, அப்புறம் நாங்க எதுவும் பண்ணலைங்க, அக்கௌண்ட் ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுத்து டயட் மட்டும் அவங்களுக்கு சூப்பு ஜூஸ் அந்த மாதிரி டயட் மட்டும் ஃபாலோ பண்ணலாம், சரியாயிடுச்சுங்க. இப்ப மூணு பேருமே நல்லா இருக்காங்க, அதனால அதை பத்தி பயப்பட வேண்டியது இல்லைன்னு என்னோட கருத்துங்கய்யா. ரொம்ப ரொம்ப சூப்பர், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சிம்பிளா வேலைமா ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போயிட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. சரி, இப்போ வந்து நாம இது சம்பந்தமா என்ன டிஸ்கஸ் பண்றோங்கிறத பத்தி நாம இப்ப பார்க்கலாம். கொரோனா பற்றிய பயத்தை எதிர்கொள்வது எப்படி அப்படிங்கிறத நீங்க நாம பார்க்கிறோம். நண்பர்களே, எனக்கு வந்து இது சம்பந்தமா நிறைய போன் வந்துச்சு, ஓகேவா? நான் வந்து ஃபார்மசி படிச்சிருக்கிறேன், கொஞ்சம் இந்த மருத்துவ ஃபீல்டுல கொஞ்சம் ஆர்வங்கள் நமக்கு இயல்பாவே உண்டு, ஓகேங்களா? நான் படிச்சது வந்து ஃபார்மசின்னு வச்சுக்கோங்க, பிஹெச்டி வந்து சயின்ஸ்ல மருத்துவத்துல படிச்சவரெல்லாம் இருக்கிறாரு. டெல்லியிலிருந்து ஒரு நம்ம இதுல வந்து அட்டன் பண்ணவர் தான் பிஹெச்டி முடிச்சுட்டுறாரு. ஃபோன்ல சரவணா எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அழுகுறாரு. வயசு வந்து 48 வயசு, எனக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, பயமா இருக்குது, ஏதோ ஒன்று ஆயிருமோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. நான் என்ன அவர்கிட்ட கேட்டேன் அப்படின்னா, சரி புரிதல்னா முதல்ல நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். மனசுல வர்ற பய உணர்வுக்கு எதுவும் செய்ய முடியாது, வெளியில நாம என்ன செயல் ரீதியா அதுக்கு அணுகணுமோ அதை அணுகணும் அப்படின்னேன். ஆமா அப்படின்னாரு. சரி, நீங்க இதுக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, அவர் முழு நேரமா டிவியில கொரோனா பத்திய நியூஸை பாக்குறது, அது சம்பந்தமான கேதரிங் பண்றது, யூடியூப்லயும் அதையே பாக்குறது, வாட்ஸ்அப்லயும் இதே சிந்திக்கிறது, கூகுள்லயும் இதே வச்சிருக்கிறது. ஆக ஒரு நாளில 8-9-10 மணி நேரம் கிட்டத்தட்ட முடிச்சிருக்கிற நேரம் பூரா இந்த கோவிட் பத்திய சிந்தனைகளே அவருக்குள்ள ஓடிட்டு இருக்குது. நண்பர்களே, அவருக்கு என்ன மாதிரியான விஷயம் வரும்னு நினைக்கிறீங்க? சிம்பிளா சொல்றேன், ஏன்ட்ட நான் சொன்னேன் நீங்க இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு. ஆமா அப்படின்னாரு. நான் என்ன சொன்னேன், சரி அது வந்து கோவிட்டுக்கு அதுக்கு வந்தாதுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுமோ அதெல்லாம் அது அடுத்த கட்டம். நீங்க இந்த உணவு முறையை வந்து எளிமையா வச்சுக்கிட்டீங்களா, இந்த இந்த சுக்கு இஞ்சி மிளகுலாம் போட்டு ரசம்னு சொல்றது இந்த மாதிரி உணவு முறையை எளிமையா மாத்திருக்கிறீங்களா, ஏசி கூலிங் இந்த ஐட்டங்களை பூரா தவிர்த்துருக்கிறீங்களா, இது போக சுவாசத்துக்கு பயிற்சிகள் எதுவும் மேற்கொண்டிருக்கிறீங்களா, நடைபயிற்சி இதை தான் மேற்கொண்டீங்களான்னு. நண்பர்களே, அவர் வந்து இதெல்லாம் ஒண்ணு கூட செய்யல. நான் என்ன சொன்னேன், நீங்க வந்து இந்த பக்கம் ஒண்ணு கூட யோசிக்கல, முழுக்க முழுக்க மைண்ட பூரா கொண்டு போய் எங்க வச்சிட்டீங்க, கோவிட்டோட இணைச்சிட்டீங்க. அப்போ வந்து கோவிட்டை விட கோவிட்டை பத்திய பயம்தான் பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு, இனிமேல்ட்டு நீங்க வந்து இந்த டிவியில ஸ்கோர் போர்டு மாதிரி டெய்லி இத்தனை பேரு இன்னைக்கு இவ்வளவு பேர் ரீச் ஆயிருக்கிறாங்க, நண்பர்களே அது என்னங்கிறத பத்தியே நம்ம வந்து
அது நிறைய மிஸ்டேக்கு கவர்மெண்ட்ஸ் இது என்னென்னமோ நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம அந்த சிந்தனைக்கே நாம் போனோம்னா ஒரு சாதாரண லெவலில் திங்க் பண்ணிட்டு போயிடலாம். நமக்கு வந்து அந்த சிந்தனையவே நம்ம விட்டுறலாம்னு சொல்கிறேன். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுலேருந்து முழுக்க மீண்டலாம்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இப்போ வந்து இது ஒரு சிக்கலான சூழ்நிலையாகவே நம்ம வச்சுக்குவோம். இந்த சூழ்நிலையில் நாம்ளாக செய்கிற வேலையை நம்ம சரியாக செய்யலாமா? கூலிங் ஐட்டம் ஒரு ஐஸ்கிரீமோ இந்த மாதிரியான ஒரு ஐஸ் போட்டு ஜூஸப்போ இதெல்லாம் தவிர்க்கிறதுல என்ன தப்பு இருக்குது? ஒரு சரியில்லாத சூழ்நிலை நாம் இதை மாற்றிக்கலாமா மாற்றிக்கூடாதா? இதை செய்யலாமா? அடுத்தது எளிமையான உணவு, ஒரு மூச்சு பயிற்சி, ஒரு வாக்கிங், இந்த மாதிரி எதை செஞ்சுக்கிறதுல என்ன கஷ்டம் சொல்லுங்க பார்க்கலாம். இதை வந்து யாருமே வந்து செஞ்சிக்க தயாரா இல்லை. ஆனா எல்லாருமே இதை பத்தி நிறைய எகன்ஸ்டா டிஸ்கஸ் பண்றது, இதை பத்தி அதாவது மைண்ட்ல இருக்கிற மைண்ட் வழியா போயிட்டு சிந்திக்கிற சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா பல மடங்கு இருக்குது. ஆனா பிசிக்கலா அதுக்காக செயல்படுறது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் கூட இல்லை. இப்ப மனசு பூரா நீங்க அந்த ஆண்ட கோவிட் பயம் அதை பத்தி சிந்திச்சுட்டு பிசிக்கல் நீங்க என்ன மாதிரி செயல் செய்வீங்க? இதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. மெயினா ரொம்ப படிச்சவங்க ரொம்ப பயப்படுறாங்க. எல்லாமே இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அதிகப்படியான இந்த அதாவது ஒரு ஒரு படம் போட்டிருந்தாங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு பொண்ணு வந்து ஊஞ்சல்ல உட்காந்து கேஷுவலா ஆடிட்டு இருக்கா. நீங்க கூட நிறைய பேர் பார்த்துருக்கலாம். அவருடைய நிழல் பார்த்தாக்கா தூக்கு மாட்டிட்டு தொங்குற மாதிரி இருக்கு. இது ஒரு போட்டோ எடுத்து போட்டிருக்கிறாங்க ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி போட்டு. அந்த பொண்ணு தூரியில ரிலாக்ஸ்டா ஆடிட்டு இருக்கிறது வந்து ஒரிஜினல். ஹேங்கிங் மாதிரி தூக்கு மாட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது வந்து நில். அதை வந்து மீடியா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து மீடியா வந்து மருந்து இல்லை ஆக்சிஜன் இல்லை இப்படி வந்து ஏகப்பட்ட மாதிரியான விஷயங்களை எல்லாம் பரப்ப 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 என்னன்னா எல்லாருமே இதை பத்தி ரொம்பவே யோசிக்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க. இது சளியோட ஒரு நிலைன்னு நீங்க எடுத்துக்கங்க. அவ்வளவுதான் நான் சொல்றது. த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்தா என்ன செய்வோம்? அந்த மாதிரி நம்ம இந்த வெத்தல இந்த மாதிரி வீட்டுல சொல்ற அந்த இயற்கை கசாயம்னு சொல்லுவாங்க இல்லையா, ரசம் இருக்குதுல நண்பர்களே, ரசம் தான். ரசத்துக்கான அந்த பூண்டு இஞ்சி பூண்டு சுக்கு இந்த மாதிரி ஐட்டங்களை சேர்த்திக்கிட்டு நம்ம கொஞ்சம் எளிமையா வச்சுக்கிட்டு இந்த கூலிங்கான ஐட்டங்களை எல்லாத்தையும் கொஞ்சம் தவிர்த்தரணும். இந்த ஏசி உபயோகப்படுத்துறத கூட தவிர்த்துடணும். ஏன்னா பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றது வந்து இந்த கூலிங்ல இருந்து ஏதோ அதாவது சடனா அலைஞ்சிட்டு வந்து உகந்த கூலிங்ல இருந்த இடத்துலதான் உங்களுக்கு நிறைய பேருக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. நிறைய பேர் சொல்றதும் அந்த மாதிரிதான் ஆயிருக்கு. சோ என்ன சொல்றோம்னா அந்த மாதிரி இதை நாம தவிர்த்துட்டு நாம வந்து எளிமையா ஜீரணாகிற மாதிரி சிம்பிளிஃபைடு ஃபுட்டா மாத்திக்கிட்டு இது இருக்கிறது ஒண்ணு. இந்த அன்வான்டா இந்த மீடியா நியூஸ் வாட்ஸ்அப் நீங்க வந்து ஜாலியா ஒரு படம் பாருங்க, வேற எதுனா ஒண்ணு செய்யுங்க. இந்த விஷயத்த உட்காந்து பாக்குற வேலைய ஒரு முழு நேர வேலையா செய்யறது விட்டுருங்க. இதுதான் நான் சொல்ல வர்றது ஒரு பாயிண்ட். இது போக இன்னொன்னு சொன்னாங்க ஒரு டாக்டர். அவங்க என்ன சொன்னாங்க, சரி ஊரே இப்படி எல்லாம் ரொம்ப சிக்கலா தருமாடிக்கிட்டு இருக்கு, இதுல வந்து இந்த தீர்க்க தரிசனம் இருக்கிறவங்க இல்ல ஐயா போல இருக்கிற ஞானிகள்லாம் இது வந்து என்னவோ ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆரோடம் மாதிரி சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எனக்கு ஒரு யோசனை, நான் அவங்ககிட்ட கேட்டேன், சரி இப்போ வந்து உங்களுக்கு சொல்றோம் இன்னும் அதிகபட்சம் ஒரு 15 நாள் ஒரு மாசத்துல கம்ப்ளீட்டா நில் ஆகி எல்லாம் சரியா போயிருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா அப்படின்னு கேட்டேன். அது எப்படி நம்புவோம், இருந்தாலும் நம்ம அறிவு ஒத்துக்காதுல்ல நாங்க, அப்ப கேட்கறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க பிள்ளைகள் எல்லாம் வந்து வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அவங்களுடைய அவங்க மருமக எல்லாம் வெளிநாட்டு இருக்காங்க, அவங்க மருமருடைய அம்மா அப்பா எல்லாம் வந்து இவங்க டாக்டரா இருக்கனால இவங்க கிட்ட வந்து கேக்குறாங்க என்னாச்சோ பிள்ளைங்களை என்னன்னா இவங்களுக்கு டாக்டர் யாரா இருந்தாலுமே எல்லாருக்குமே நார்மலா குடும்பம் ஃபேமிலி குழந்தைங்க அப்படின்னு ஒரு வெளிநாட்டுல இருக்கும்போது கண்ணுல பார்க்கலாம் நமக்கு என்ன தோணும் வரும் ஜென்ரலா பாத்தீங்கன்னா என்ன இருப்பாங்களோ என்ன இருக்குமோ எப்படி இருப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணங்கள் இயற்கையாக வரும். இன்னும் பார்த்தீங்கன்னா கோவிட் இருக்கா இல்லையா அதை பற்றி விவாதத்தோடு நம்ம தள்ளி வச்சுப்போம். இப்போ இந்தியாவை விட
வெளிநாட்டுல வந்து இன்னுமே வந்து சமூக இடைவெளி அதிகமாக கடைபிடிக்கப்பட்டு ரொம்பவே ரெஸ்ட்ரிக்ஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஈவன்தோ இந்தியாவை விடவே அதிகமானதுதான் வந்து வெளிநாட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து அங்க டியூட்டு அங்க வந்து ஜனத்தொகை கம்மி. நான் இப்ப அந்த அம்மா அந்த டாக்டர் அம்மாட்ட இதுதான் சொன்னேன், இப்ப இந்தியாவை காட்டிலுமே அவங்க வந்து அங்க வந்து இன்னும் நல்லபடியாதானே இருப்பாங்க. இங்கேயாவது வந்து அதிகமான கூட்டம் நெருக்கடி இருக்குது, இங்க அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இடைவெளி சோசியல் டிஸ்டன்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதனால நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க உங்க சமுத ஆத்மாவுக்கு சொல்லி அவங்களை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொன்ன வாட்டி அவங்க அப்புறம் வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸேஷன் ஆனாங்க. இப்ப இதுல இருந்து நம்ம மெயினா சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்களே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்க. இப்ப நான் ஒண்ணு பாக்குறேன், ஏன்னா பார்த்தா ரொம்ப டல்லா இருக்க, ஒண்ணும் நல்லா இல்லையே. காத்தல ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு, மத்தியானம் ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு, சாயந்தரம் ஆரம்பிக்கிறாரு. உங்களை ஒரு நாலு நாள் மூணு நாள் திருப்பி சொன்னா போதும், நீங்க என்ன ஆயிடுவீங்க? உங்களுக்கு அவங்க சொல்றதுல ஏதோ ஒன்னு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இது வந்து சாதாரணமா நம்ம அனுபவத்துல பாக்கிறோம். நம்ம வீட்டுல ஒரு பெரிய பொட்டியில கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி போட்டு வச்சு உட்காந்துக்கிட்டு இத்தனை இன்னைக்கு இத்தனை இத்தனை ஆக்சிஜன் கிடைக்காம இன்னைக்கு இறந்துருக்குறாங்க இப்படின்னு சொல்லி டெட் பாடி எரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களையே நம்ம இன்ஃபர்மேஷனா கேதர் பண்ண நமக்கு என்ன வரும் நண்பர்களே சொல்லுங்க? பயமும் பதட்டம் தான் அதிகரிக்கும், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் ஏற்படும். அப்ப என்ன மாதிரியான நமக்கு வந்து சிந்தனை வரும் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால என்ன சொல்றேன்னா, முதல்ல இந்த கோவிட் பத்திய விஷயங்களை பாக்குறத சிந்தி அதுக்குன்னு ஒரு அவேர்னஸ் வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும், வெளியில போனா மாஸ்க் போட்டுக்கோங்க. நீங்க வந்து உணவு முறைகளை என்னென்ன கடைபிடிக்கணும், உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்க, மெயினா சுவாச பயிற்சி நல்லா செய்யுங்க. சளி இந்த இருமலோ பிடிக்காத மாதிரி இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான எளிமையான உணவு வகைகளோ அதை ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம செய்துக்கிறதுல எந்த தப்புமே இல்லை. பயிற்சிக்கு முக்கியம் கொடுங்க. அதாவது மைண்ட் ரீதியா யோசிக்கிறத விட செயல் ரீதியா செயல்படுறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு நான் சொல்றேன். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசு ரீதியா எல்லாரும் உட்காந்து டிவி பாக்குறது வாட்ஸ்அப் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம எங்கேயும் நவரத்தேவை இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம மைண்டுக்குள்ள போது நம்மளை ஆக்கிரமிச்சு இன்னும் வீக் பண்ற விஷயங்களை நிறைய செய்யறோம். ஆனா பிசிக்கலா இயங்குறதுல வந்து யாருமே அந்த வேலையை செய்யறதுக்கு அவ்வளோ சலுப்பா இருக்கு. அதனால என்ன சொல்ல வரோம்னா, பிசிக்கல் மாற்றம் தான் மாற்றத்தை உருவாக்கும். நீங்க மைண்ட்ல ஸ்டோரேஜ் பண்றது வந்து உங்களை மென்டல்ல வந்து இன்னும் வீக்கு தான் பண்ணும்போது தவிர ஆரோக்கியம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து இந்த விஷயத்திலிருந்து முதல்ல வந்து அது எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், நீங்க அதை விட்டுருங்க. நீங்க பிசிக்கலா என்ன செய்யணும் செயல் ரீதியான பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுங்க, மனோ ரீதியான பகுதியில இருந்து விடுபடுங்கன்னு சொல்றாங்க. எல்லாருமே நம்ம யோக சிகிச்சை மாதிரி உடல் வந்து மிகப்பெரிய பேராற்றல் உடையது, அது வந்து நிச்சயமா நமக்கான நலனைத்தான் செய்யும் போது நமக்கு கெடுதல் ஒருபோதும் செய்யாது அப்படிங்கிறத நீங்க மனப்பூர்வமா உடல் தன்னுடைய தேவையான வேலைகளை செய்து கொண்டிருக்குதுங்கிற மாதிரி தன் நமக்கு இருக்கிற பாதிப்புகள் வந்து சரி பண்றதுக்கு வந்த ஒரு டாக்டர்ஸ் மாதிரி பார்க்கணும் அப்படின்னு யோக சிகிச்சையில இருக்கு. அந்த மாதிரி உடல் வந்து ஒரு அளப்பரிய ஆற்றல் விட்டுறது. நேற்று கூட ஐயா பேசணும்னு சொன்னாங்க, டீப்பர் கான்சியஸ்ல இருந்து டீப்பர் கான்சியஸ்ல எல்லா விதமான மிராக்கல்ஸ் நிகழ்த்தக்கூடிய சக்திகள் அத்தனை இருக்குது. அந்த மாதிரி அது வந்து தேவையான இடத்துல உடல் தன்னை சரிப்படுத்துக்கிறதுக்கு போது அதுவே அங்கிருந்து என்ன எனர்ஜி பூஸ்டர்ஸ் எடுத்து என்ன சரி பண்ணுமோ அதை சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணிட்டு நாம வந்து மைண்ட்ல வந்து அதை சுமக்கிற வேலையிலிருந்து மட்டும் கீழே இறக்கி வச்சுட்டு நாம வந்து பிசிக்கலா என்னென்ன எப்படி பேசிக்கா வச்சுக்கணும் இதை செஞ்சுக்கிறது இல்லை என்ன கஷ்டம் இருக்கு இதை முதல்ல மாத்திட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து காதுல கண்ணுல இதுல நீங்க சேகரிக்கிற இந்த விஷயத்துல இருந்து விடுபட்டீங்கன்னா நீங்க வந்து மேக்சிமம் இதுல இருந்து ரிலாக்ஸேஷன் ஆயிட முடியும். இது வந்து நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேர் வந்து ரிலாக்ஸேஷன் ஆயிருக்கிறாங்க. உண்மையில இத பத்தி நம்ம வந்து பெருசா யோசிக்க வேண்டியது இல்லை. இப்ப நான் இதுல என்ன யோசிக்கலாங்கிறத நான் சொல்ல வரேன். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து தொழில் முடக்கம் ஏற்பட்டிருக்கு, எல்லாருக்கும் வருமான இழப்பு ஏற்பட்டிருக்குது. இதெல்லாம் வந்து நிதர்சனமான உண்மை. அது வந்து அதாவது 1 லட்சம் ரூபாய்க்காரருக்கு ஒரு மாதிரி இழப்பு, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வருமான இழப்பு ஏற்பட்டிருக்கு. டோட்டலா ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லாம டோட்டலா இழக்கப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி எல்லா உலகம் பூராமே பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும் போது இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிறது இல்லை, இல்லை அடிப்படையா என்ன நமக்கு தேவை,
எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஈவன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா துணிமணிகள்லாம் நம்ம வந்து எல்லாத்துக்குமே 2-3 வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு எல்லாருமே கையில ஸ்டாக் வச்சிருக்கிறோம். யாருக்குமே அந்த அளவுக்கு இல்லாமலாம் யாருமே இன்னைக்கு இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்காக எல்லாம் போய் தேவையில்லாம செலவுகள் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. அந்த அடிப்படையா நம்ம வந்து இப்ப என்னன்னா இன்னும் ரொம்ப கால்குலேட்டிவா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஹோட்டல் போறதை தவிர்த்துட்டு தேவையில்லாம செலவினங்களை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அதை வந்து நாமளே வீட்லயே செஞ்சு அடிப்படையா நம்மளே கூட ஒரு எளிமையா பண்ணிக்கிட்டு இந்த ஒரு ஒரு இது வந்து ஒரு வருமான குறைச்சலான காலம் ஓகேங்களா. நான் சொல்றது வந்து அடிப்படையில பிரச்சனை இருக்கிறவங்கள யாருமே கூட அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கலாம். எக்ஸ்பென்ஸ் தேவையில்லாம இந்த டைம்ல செலவு பண்ணாம நாம இந்த ஒரு காலத்தை கடக்கும் போது நம்மளால வந்து அடுத்து வந்து ஒரு நார்மல் ஆகிற வரையிலும் நாம வந்து ஒரு பேலன்சிங்கே அதை மூவ் பண்ணிட்டு போறதுதான் இங்க நம்ம வந்து ஹையஸ்ட் நாம வந்து சிந்திச்சு செயல்பட வேண்டிய பகுதி. அதாவது ஒண்ணு வந்து பிசிக்கலான எக்ஸசைஸ் பயிற்சி நீடுகளுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்யணும். உணவு முறைகளை எளிமையா சிம்பிளா கடைபிடிக்கணும். தேவையில்லாத செலவினங்களை குறைச்சிக்கிட்டு இந்த சூழ்நிலையை நாம் வந்து இந்த இந்த மீடியா இந்த மாதிரியான நியூஸ்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறத டோட்டலா புறந்தள்ளிட்டு அதை ஒரு ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் பாயிண்டா எடுத்துக்கிட்டு நாம டீல் பண்ணும்போது நம்மளால இந்த விஷயத்துல இருந்து எளிமையே விடுபட்டு நமக்கு அதனுடைய வாழ்க்கையை நம்மளால மீட் பண்ணி வாழ முடியுங்கிறது நிறைய நண்பர்கள் அனுபவத்துல பார்த்த நிதர்சனமான உண்மை. அதனால என்ன சொல்றோம்னா நாம வந்து பாசிட்டிவா சிந்திப்போம் ஓகேங்களா. அது எவ்வளவுதான் வெளியில எப்படி சொன்னாலும் பாசிட்டிவா சிந்திச்சு நாம நல்லபடியா செயல்படுறதுக்கான வேலைகளை அதாவது நீங்க வந்து முக்கியத்துவம் வந்து செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மனோ ரீதியா இருக்கிற அந்த கோவிட்டை பத்திய விஷயங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட நிகழ்வு அது பற்றிய சிந்தனைகள் தான் நமக்கு வரும். ஸோ என்னன்னா அதுல இருந்து விடுபட்டு பிசிக்கல் மேட்டருக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன். அந்த வகையில நீங்க வெளியே வந்தீங்கன்னா இந்த விஷயங்கள்ல இருந்து நம்மளால ஓரளவுக்கு வந்து எளிமையா விடுபட்டு அப்படியே ஈவெண்டோ இருந்தா கூட அதுக்கு இந்த மாதிரியான சிம்பிளிஃபையான விஷயங்களை செய்யும் போது அவருடைய தாக்கத்துல இருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த அளவுல நீங்க எடுத்துக்குங்க. மற்றபடி இதனால வந்து ஏன்னா இப்ப எது நிகழ்ந்தாலுமே அது கோவிட் அப்படிங்கிற மாதிரிதான் ரெக்கார்ட்லாம் இருக்குது. இது எல்லாம் அதாவது எந்த விஷயத்துக்கு போனாலுமே ஒரே பாயிண்ட் கோவிட் அப்படிதான். எந்த 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 நிகழ்வா இருந்தாலும் அது கோவிட்ல தான் சித்திக்குது. வேற எதுலையுமே யாருக்குமே எதுவுமே ஆவலியாங்கிற மாதிரி நமக்கு ஒரு யோசனைலாம் இருக்குது. பெரும்பாலும் அது மேல என்னன்னு கேட்டீங்கன்னா சுத்தமா உடல்ல கவனிச்சிக்காம வீக்கா இருக்கிறவங்களுக்கு தான் இதனுடைய பாதிப்புன்னு கொஞ்சம் அதிகமா இருக்குது. ஸோ என்னன்னா நம்ம உடலை பத்தி ஒரு அவேர்னஸும் ஒரு கவனமும் செலுத்தி நமக்கு தேவையான எல்லா வேலைகளையும் செய்துக்கும் போது நம்மளால இந்த விஷயத்துல இருந்து ஈஸியா எதிர்கொள்ள முடியும். நேச்சுரலாவே அதுக்கு அடுத்ததா இயற்கையா என்ன வேலை செய்யுமோ அது எல்லா விஷயங்களையும் செய்யத்தான் போகுது. ஸோ நாம வந்து அந்த வகையில எடுத்துக்கிட்டு நாம இந்த விஷயத்தை இப்படி ஒரு புரிதலோட பார்ப்போம் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்றேன். அதாவது மனசுல கோவிட்டை பத்தி சுமர்க்காதீர்கள் அப்படின்னு சொல்றவன் பிசிக்கலா அதுக்கு என்ன செய்யணுங்கிற செயல் ரீதியான வகையில முயற்சிகளை தொடுங்க அப்படிங்கறதான் நான் சொல்லி வர விஷயம். இந்த என்னன்னா இப்ப வந்து நிறைய நேரம் நமக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கும். ஏன்னா ரிலாக்ஸேஷன் தான் கிடைக்கும். ஐயாவோட புக்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு முறை வாசிங்க, இல்ல வேற ஏதாவது நல்ல புக் இருந்தா பாருங்க, நல்ல படங்கள் இருந்தா பாருங்க. ஒரு ரிலாக்ஸேஷனா என்டர்டெயின்மெண்டா என்னென்ன வச்சுக்கோ வச்சுக்கீங்க. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, குழந்தைங்களோட இது பண்ணுங்க, ஒரு கேம்ஸ் ஆடுங்க, விளையாடுங்க, என்ன கூட பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களை வந்து ஒரு ஆக்டிவா ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனா என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கீங்க. இது வந்து உங்களை வந்து ஈஸியா எதிர்கொள்றதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அதனால இந்த மாதிரி சிந்திக்கிறது நமக்கு வந்து இதுலலாம் இருந்து ரொம்ப ஃப்ரீ மைண்டட் நமக்கு வர்றதுக்கு உதவியா இருக்குங்கிறது தான் நான் சொல்லிக்க வர்ற தகவல். மற்றபடி வந்து இத வந்து பெரிய ஒரு போதாகரமா பெரிய வச்சு பாக்குறதுல இருந்து விடுபட்டு ரொம்ப சிம்பிளிஃபையா இது வந்து ஒரு எப்படி சளி அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன மாதிரியான உணவுகள்லாம் நம்ம ஒரு கேர்ஃபுல்லா இருக்கணுமோ அதை மட்டும் இருந்தா போதும். தவிர வேற ஒன்றும் பெருசா நம்ம போட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிக்க வேண்டாங்கிறத நான் சொல்ல வரேன். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நீங்க வந்து நீங்க ஒரு எஜுகேட் பண்றதை வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க. நுரையீரல ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை தான் இதுக்கான மெயின் ப்ராப்ளம். ஸோ வீட்டில் சும்மா இருக்காம கொஞ்சம் இப்படி ஒரு வாக்கிங் போங்க, ஒரு சுவாச பயிற்சி செய்யுங்க, அந்த மாதிரி சிம்பிளா சொல்லி கொடுங்க.
ஒரு ஒரு பலூன் ஊதுறது சும்மா அந்த மாதிரி எதையோ ஒண்ணு ஒரு பேசிக்கா ஒரு பயிற்சி மாதிரி சொல்லி கொடுத்து அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டடா பண்ணி மொத்தமா வந்து என்னன்னா சுவாசம் நல்லா நடக்கும். அந்த மாதிரியான செய்யும் போது சளி சேராம இருக்குதுன்னாக்கா நமக்கு இந்த கம்ப்ளைண்ட் இல்லாம இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லிக்க ஒரு விஷயம். இந்த அளவுல எடுத்துக்கிட்டு நீங்க வந்தீங்கன்னா இதனுடைய பாதிப்புல இருந்து அதாவது இதை பத்தி மைண்ட்ல சுமக்கிறதுல இருந்து விடுபடுங்கிறதான் நான் சொல்லிக்க வர்ற மொத்தமான விஷயம். அதை விட்டுட்டீங்கன்னா இதனுடைய தாக்கமோ பாதிப்போ நமக்கு பெருசா இருக்காது அப்படிங்கறதான் சொல்லிக்கிறேன். ஸோ இது சம்பந்தமா வேற ஏதாவது பேச விரும்பினாவோ உங்க அனுபவங்கள் சொல்ல விரும்பினா கூட சொல்லுங்க. இத வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பலர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேசின சங்கரி கூட என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து மைண்ட்ல ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. அவங்க ஐசியூல இருந்து என்கிட்ட பேசினாங்க. நான் என்ன ஒண்ணுமே அவ தைரியமா இருந்தேன். ஒரு அரை மணி நேரத்துல இப்ப இருந்த மனநிலைக்கு இப்ப பரவாயில்லங்கிறாங்க. இப்போ வந்து அந்த நம்பிக்கை குறைவு அவங்க மேல அவங்க வச்சிருக்கிற கான்பிடன்ட் குறையதான் இங்க பிரச்சனை. அதனால என்ன சொல்றோம்னா நீங்க நீங்க வந்து முதல்ல இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். நாம வந்து பயத்துக்கு நாம முக்கியத்துவம் அளிக்க அளிக்க நாம தான் நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுது அடுத்தது வீக்கா போறோம் இப்படிதான் நடக்க வருது. புரிதல்னாவே அது வெறும் மன உணர்ச்சின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேலையை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் யோக சிகிச்சைன்னு பாருங்க. ரெண்டாவது பாயிண்ட் பாசிட்டிவா பாக்குறதுங்கிறது யோக சிகிச்சை. பாசிட்டிவா பாக்குறதுல உண்மையா உடல் நலன் தான் செய்யுதுங்கிறத முடிவுக்கு நீங்க முதல்ல வாங்க. நாங்க நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு செஞ்சு ஏற்கனவே பார்த்துருந்தோம்னா ஈஸியா தெரிஞ்சிருக்கோம். நான் இப்ப உங்களுக்கு இந்த ஒரு நெகத்தை கூட காமிக்கிறேன் நண்பர்களே. நீங்க ஒரு இதுக்காக சொல்ற சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லுவார். இந்த நெகம் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னே மாருதி வேன் டோர் சாத்தும் போது அப்படியே நேரம் இந்த நெகத்திலேயே அடிச்சு கருகருன்னு ஆயிடுச்சு. அப்படி அடிச்ச உடனே பாத்தீங்கன்னா வலி பாத்தீங்கன்னா அப்படி வெட்டுக்கு வெடுக்கு வெட்டுக்கு வெடுக்குன்னு வலிக்குது. அப்பதான் ஐயா யோக சிகிச்சை புக் எழுதியிருந்த டைம் நான் அதுக்குமே அதெல்லாம் படிச்சிருக்கிறேன். இது இப்படி ஆன உடனே என் மனசுல வந்து ஐயா எழுதியிருப்பாங்க ஒரு மோட்டர் ரூமுக்கு போய் ஸ்கிரீனை நவுத்தும் போது ஒரு கருந்தேல் கொட்டினதாகவும் அதை அவர் ஃபீல் பண்ணது சொல்லியிருப்பாரு. நான் என்ன பண்ணேன் நாம் ஏன் இதே மாதிரி இதை ஃபீல் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த வழியை கவனிக்க தொடங்கினேன். இப்போ நம்ம சில சகோதரிகள்லாம் சொன்னாங்க நீங்க எந்த விஷயத்தை கவனிக்க தொடங்கினாலும் அது உங்களை விட்டு நீங்கி போயிடும். இவ்வளோதான், வேற ஒன்றுமே விஷயம் இல்லை. பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா தாங்க முடியாம இருந்த வழி வந்து ஒரு பேலன்சிங் லெவலுக்கு வந்துச்சு. வித்தினிய 5-10 மினிட்ஸ்க்குள்ள வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சாயந்தரம்லாம் என்னால் வந்து லைட்டாக பிடிச்சி எழுத தொடங்கிட்டேன். அந்தளவுக்கு வந்துட்டேன். ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா பிளட்டு கருப்பாக மாறி நெகம் வந்து கீழே விழுந்து புது நுகம் முளைச்சி டோட்டலாக வந்து இப்படி ஒரு ஆணத்துக்கான ஒரு சிறு தடயம் கூட இல்லாமல் உடல் இருக்கிற அற்புதமான சக்தி நம்மளை சரி பண்ணக்கூடிய ஆற்றல் நம்ம கிட்ட வச்சிருக்குது. அது வந்து அளப்பெரிய ஆற்றலை உடையது. ஓகேங்களா? அதே மாதிரி மனசுல இருக்கிற டீப்பர் கான்சியஸ்ல இருக்கிற விஷயம் கண்டிப்பா இந்த புரிதல் இருக்கிற நாம் வந்து மற்றவங்களை விடவே வந்து மனசுல வர எதிர்மறை நிகழ்வுகளுக்கு நாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிற போது வெகு விரைவில் ஒரு பாதிப்பே ஏற்பட்டா கூட வெகு சீக்கிரத்துல அதுலேருந்து நாம் விடுபட்டு மேல்நிலைக்கு வர்றதுக்கு நம்மளால மட்டும்தான் முடியும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆணித்தரமா சொல்லிக்கிறேன். அந்த அளவுல நீங்க எடுத்துக்கிட்டு இந்த விஷயத்தை எதிர்கொள்ளும் போது நீங்க ஈஸியா இந்த கோவிட்டை பத்தி விஷயத்துல இருந்து விடுபட்டு உங்க லைஃபை லீட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு இந்த புரிதல் மிக மிக அடிப்படையா ரொம்ப உதவியா இருக்குது அப்படிங்கறதான் இன்னைக்கு நாங்க சொல்லிக்கிற ஒரு விஷயம். இது சம்பந்தமா நீங்க யாராவது இன்னும் உங்க எக்ஸ்பீரியன்ஸோ இல்ல வேற ஏதாவது இது சம்பந்தமான கேள்விகளோ கருத்துக்களோ கேட்க விரும்பினா கேளுங்க, நாம பேசுவோம். வேற ஏதாவது பேச சொல்ல விரும்புனீங்கன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஏய், இது சம்பந்தமா நம்ம பேசுனது சம்பந்தமா யாராவது கேள்வி இல்ல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப நிறைய பேர் சொன்னாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல நீங்க மனோரீதியா எப்படி பார்த்து இதுல எந்த சிந்தனையும் இல்லாம இருக்கிறீங்க அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கூட எப்படிங்கிறது உங்க கருத்துக்களை யாராவது சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லுங்க. நாம வந்து மருத்துவத்துக்கு எதிராக பேசல, எதுக்கு எதிராகவும் நம்ம சொல்லல. ஓகேவா? ஜெகதீஷன் ஐயா வந்திருக்காங்க. ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க.
ஐயா இப்ப சிக்னல் கேக்குதுங்களா? ஆ கேக்குது ஐயா, சொல்லுங்க. ஐயா இதுல வந்து எனக்கு ஃபுல்லா நான் ஃபாலோ பண்ணது ஹீலர் பாஸ்கர் ஐயா தாங்க. சரிங்க. நான் டிவி பார்க்கவே மாட்டேன், பேப்பர் படிக்கவே மாட்டேன். சரி, பக்கத்து தெருல கொரோனால செத்தா கூட சாவட்டும்னு பேசாம இருப்பேன். சரி, நான் வந்து எங்க ஆக்சுவலா வந்து இது வரைக்கும் எங்க ஃபேமிலியில யாருக்கும் கொரோனா அஃபெக்ட் ஆகல. பட் நாங்க எல்லாம் என்ன புரிதல் இருந்தா ஜஸ்ட் எப்படின்னா வந்தா வரட்டும், பாத்துக்கலாம் விடு, அவள் தான் வந்து எந்த நான் பட் ஆனா பிரிகாஷன் சூரிய நமஸ்காரம்னு பண்ண ஹீலர் பாஸ்கர் ஐயா போட்டிருப்பாரு ஒரு யூடியூப்ல, அதை வந்து ஃபாலோ பண்ணங்க. நான் ஃபாலோ பண்ணேன், மற்றபடி எந்த விதமான ஒரு பிரிகாஷன் அதெல்லாம் நான் எடுத்துக்கல, வந்தா வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு தான் இருந்தோம். பட் ஆஸ் ஆஃப் நவ் இது வரைக்கும் தெளிவா தான் இருக்கும். பட் ஆனா வந்து டிவி பார்க்க எந்த செய்தின்னு கேட்க மாட்டேன். இப்ப நீங்களே வந்து கொரோனா பத்தி பேசுறீங்க, நான் வேற ஏதாவது பத்தி பேசிடுவேன். கொரோனா பத்தி யார் பேசலாம், முதல்ல போனை வைடான்னு ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அந்த யூடியூப் செய்தி வாட்ஸ்அப் செய்தி எந்த கர்மமும் என் காதுல ஒண்ணுமே தெரியாது எனக்கு, இது வரைக்குமே தெரியாது எனக்கு, இது வரைக்குமே எதை பத்தியுமே எனக்கு தெரியாது எனக்கு. கொரோனாவா அப்படி யாரும் கேப்பேன் தவிர யார் சொன்னாலும் அவங்களுக்கு ஊ கொட்ட மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன், மூஞ்சி திருப்பிட்டு வந்துடும். அது வரைக்கும் நான் எம்டி பக்கெட், அதனால சந்தோஷமா இருக்கிறாங்க. நன்றிங்க, நன்றிங்க, நன்றி. அது இல்லாம மனசுல எதுவும் சுமக்காம நல்லா இருக்கிறேன்னு சொல்லி சொன்னாரு ஜெகதீஷ் சுனையா. அடுத்தது ஆதிலட்சுமி அம்மா, நீங்க அட்மிட் பண்ணி சொல்லுங்கம்மா. சார், இந்த ரகுராமன் சார் பேசினார் இல்லையா, அவருடைய நம்பரை கொஞ்சம் போட சொல்லுங்களேன். அப்படியா ரகுராம் ஐயா, நீங்க உங்க நம்பர் அம்மா, அவர் நம்பர் சொல்றேன், குறிச்சுக்கிறீங்களா? குறிச்சுக்கிறேன் சார். 98 40 69 69 18 18 49 49. நன்றிங்க ஐயா. சரிம்மா, அவ்வளவுதான். நீங்க நம்ம நண்பர்கள்ட்ட, இந்த நம்ம பிரவாகம் குரூப்ல இருக்கிறவங்க கிட்ட நீங்க இது சம்பந்தமா ஏதாவது இந்த மூலிகை வைத்தியங்கள் அந்த மாதிரி ஏதாவது விவரங்கள் வேணா கூட கேட்டுக்கங்க. அதனால நமக்கு எந்த கெடுதலும், அந்த மாதிரி நீங்க வந்து பயன்படுத்திக்கீங்க, அதனால என்ன செய்யணுமோ செஞ்சு அதுக்கான உங்க இதுக்கு நீங்க வந்து பாத்துங்க, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லை. நீங்க வந்து மொத்தமா நான் சொல்றது வந்து மனசுல சுமக்காம பயப்படாம இருங்க, இதுதான் நான் சொல்லிக்கு வர்ற மொத்த மேட்ரு. பிசிக்கலா என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்துங்க, அது உங்க வளர்ச்சிக்கு நீங்க ஈஸியா எதிர்கொள்றதுக்கு உதவியா இருக்கும். ஜெகதீஸ்வரன் ஐயா மறுபடியும் வந்திருக்காங்க, அவர் அன்மியூட் பண்ணுவோம். ஐயா பேசுங்க. ஐயா கேக்குதுங்களா? ஆ கேக்குது, சொல்லுங்க. அதுவும் இல்லாம எனக்கு மோஸ்ட் ரொம்ப மோட்டிவேட் பண்ணது செம்மை செந்தமிழன் ஐயா. சரிங்க. அவங்களுடைய ஒரு பயங்கரமான ஒரு இயற்கை புரிதல், இறை புரிதல் எனக்கு இருந்ததுனால எந்த பயமும் எங்களுக்கு வரல, எந்த பயமும் வரல. செந்தமிழனையோட மோட்டிவேஷன் வந்து நிறைய பேரை காப்பாற்றிருக்கு. செம்மை செந்தமிழ அவங்க நல்லா பண்ணதுனால நிறைய பேர் தப்பிச்சோம், நிறைய பேர் தைரியமாவே இருந்தோம் நாங்க. நன்றிங்க. நன்றிங்க. சரி, வேற யாராவது கருத்து சொல்ல வரும்னா ஆன்சரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நாம இந்த நிகழ்ச்சியை முடித்து கொண்டு வந்துடலாம். அதாவது ஃபைனலா திரும்ப சொல்றது நான் ஒன்னே ஒரே ஒரு பாயிண்ட் தான், கொரோனாவை பற்றி மனதில் சுமக்காதீர்கள், அவ்வளவுதான். அதுக்கு பிசிக்கலா என்ன செய்யணுமோ செயல் ரீதியாக உடல் ஆரோக்கியத்திற்கான வேலைகள்ல இறங்குங்க. பாலாஜி ஒசூர் ஐயா வந்திருக்காங்க, அவர் அன்மியூட் பண்ணுங்க. ஐயா வணக்கம். மகிழ்ச்சி ஆனந்தம். அனைவருக்கும் வணக்கம் ஐயா. சோ இந்த கோவிட் பத்தி அனைவரும் பேசுனதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன், பயனுள்ளதாகவும் இருந்தது. நன்றி ஐயா. நீங்களும் வந்து அந்த அதை பத்தி கவலைப்படாம அந்த நியூஸ் பார்க்காம இருங்கன்னு சொன்னதும் மிகப்பெரிய ஒரு சரியான ஒரு நோக்கு அது. ஸோ அதுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஸோ அதையும் தாண்டி நம்மளுடைய
உலகமும் இந்த இந்திய அரசாங்கமும் பரிந்துரைத்த தடுப்பூசியை பத்தி யாருமே வந்து பேசல அப்படின்ற ஒரு தகவலை நான் இந்த இடத்துல பகிர்றேன். ஸோ வந்து தடுப்பூசியை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. நான் முதல் தடுப்பூசி நான் போட்டுக்கிட்டேன், ரொம்ப விரும்பி போட்டுக்கிட்டேன், எங்க மனைவியும் போட்டுக்கிட்டாங்க. ஸோ இது போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் ஏன்னா நம்ம அந்த சமூக இடைவெளி பிளஸ் இந்த கைகளை சுத்தம் செய்வது, நம்ம வெளியே நம்ம தொழில் பண்ற ஒரு கம்பெனிக்கு போகும்போது அதெல்லாம் மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ தொழிலாளர்கிட்ட பேசும்போதும் சூப்பர்வைசர்கிட்ட பேசும்போதும் வேற ஒருத்தர் கிட்ட பேசும்போதும் அதெல்லாம் பண்ணாம இருக்க முடியல. பட் ஆனா இந்த தடுப்பூசி போட்டுக்கிட்ட பிறகு ஒரு கான்பிடென்ட் வந்து நல்லா வந்திருக்கு. அதுக்கு அந்த கடமையை செஞ்ச பிறகு நான் மாஸ்க்கு போடுறது மற்றபடி சமூக இடைவெளியை விடுறதுன்னா வந்து தன்னால வந்தது. அதாவது நம்ம அந்த ஃபாலோ பண்ணும் போது அந்த தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் வந்து எனக்கு இந்த ஃபீலிங் எல்லாம் வந்து நல்ல மாதிரி வந்தது. ரெண்டாவது ஊசிக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதனால இந்த கேட்டு கொண்டிருக்கிறவங்க அனைவருக்கும் சொல்றேன், தடுப்பூசி தயவு செய்து போட்டுக்கொள்ளுங்கள். அது ஒண்ணு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு பக்க பலம் வேற எதுவும் கொடுக்காதுன்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ அதனால என்னுடைய நம்பிக்கை இந்த இடத்துல வந்து பதிவு பண்றாங்க. மகிழ்ச்சி, ஆனந்தம், நன்றி. இங்க வந்து பாலாஜி ஒசூர் வந்து அவருடைய கருத்து சொல்லிக்கிறாரு. ஓகேங்களா, அவருக்கு வந்து ஊசி போட்டுக்கிட்டோங்கிற நமக்கு இனிமே வராது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை தான் அவருக்கு வந்து ஊசியை விட பலமா வேலை செய்யுதுங்கிறது தான் நம்முடைய பார்வை. அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, ஊசி போட்டுக்கிறது போடாதுங்கிறது உங்க சொந்த விருப்பம். ஏன்னா நீங்க எல்லாருமே உங்க ஓன் வழியில தான் இருக்கணுங்கிறது தான் நான் சொல்லிக்கிறேன். நீங்க நான் என்ன சொல்றேன்னா, நம்முடைய தலையில இது சம்பந்தமா சுமக்கிறதுல இருந்து விடுபட்டீங்கன்னாவே நீங்க வந்து மெயின் வெயிட்ட வந்து தரையறக்கி வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய விதமான பாதிப்புகள் இருக்காதுங்கிறது தான் விஷயம் நான் சொல்றது. நீங்க வந்து தலையில சுமக்கிறதுல இருந்து முதல்ல விடுபட்டுருங்க, அவ்வளவுதான். செஞ்சிட்டா போதும், நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணி நம்மளால வெளியே வந்துட முடியுங்கிறது தான் நான் சொல்லிக்கிற விஷயம். நீங்க இது சம்பந்தமா புரிஞ்சுக்கிட்டு ஹேண்டில் பண்ணீங்கன்னா மற்றபடி எல்லாமே நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். சரி, வேற யாராவது கேள்வி கேட்குன்னா ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நம்ம வந்து டைம் வந்து 10 நெருங்கிட்டு இருக்கு, நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த நியூஸை பார்க்கறத கொஞ்சம் வந்து டோட்டலாக விட்டுறலாம். ஏன்னா அது என்னமோ கிரிக்கெட்டில் வந்து இத்தனை ஓவருக்கு இத்தனை ரன் மாதிரி அவங்க போட்டுக்கிட்டு ரொம்ப எக்ஸ்பிளனேஷனாக சொல்கிறாங்க. அது பூராமே அவ்வளோ அளவுக்கு நமக்கு தேவையே இல்லை. அவ்வளோ மோர், அதாவது தேவையில்லாத அதிகப்படியான இன்ஃபர்மேஷன் தான் அதிக பிரச்சனைங்கிறத நம்ம சந்தித்த முதல் விஷயம். ஸோ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ராவாக தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் நம்ம உள்ளே லோட் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். சரி, யாரும் வரல, நாம் இந்த அளவில் பேச ஒரு அடிப்படையாக வச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம மெயினாக பார்த்துக்க வேண்டிய நம்முடைய பொருளாதாரம், தேவையற்ற வீண் செலவுகள் தவிர்த்துட்டு அடிப்படை வசதிகளோட நமக்கு தேவையானதை நாம்களே செஞ்சு ஒரு ஆரோக்கியமான முறையில் வெளியிலிருந்து கூட எடுத்துக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அதனால அந்த மாதிரியான இதை நம்ம எல்லாரும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்குவோம். பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம், சுவாச பயிற்சி. நன்றி. இத்தோட இந்த கொரோனாவை பற்றிய பயத்தை எதிர்கொள்வது எப்படிங்கிறத டைட்டில முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.